நீதிமொழிகள் 30:18-19. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் நான்குண்டு. யார் சொல்லுகிறார்? சாலமன் ராஜா சொல்லுகிறார். உலகத்திலே அதிக ஞானி சாலமன் தான். நீதிமொழிகள் பிரசங்கியை அங்கே எழுதியிருக்கிறார், உன்னத பாட்டையும் எழுதியிருக்கிறார். இந்த சாலமன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு மிகுதியான ஞானத்தை கொடுத்தார். அவனுக்கு சரியானவன் யாருமே உலகத்தில் இல்லை. அவ்வளோ ஞானி என்ன சொல்கிறான் என்றால், எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூணு இருக்கிறது, என்னுடைய புத்திக்கு எட்டாத காரியங்கள் நான்கு உண்டு. ஒரு சாதாரண ஆள் சொன்னால் பரவாயில்ல, அவங்க அப்படி சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குதுன்னே தெரியலை, என் வாழ்க்கை வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னால் பரவாயில்ல. இதை பெரிய ஒரு ராஜா, கர்த்தரே அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார், உலகத்தில் அவனுக்கு சரியானவன் யாருமே கிடையாது. அவ்வளோ ஞானி அறிவாளி என்ன சொல்கிறான் என்றால், எனக்கு மூன்று காரியங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது, நாலு காரியங்கள் எனக்கு புத்தி கெட்டாதவைகள். சாலமனுடைய லாங்குவேஜ் அப்படி தான், 3, 4, 6, 7 இந்த மாதிரி தான் சொல்வார். அப்படின்னா அதில் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். 3, 4 சொல்லும் பொழுது மூணு காரியங்கள் முக்கியமானது, அதில் 4வது காரியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அதான் எனக்கு ஆச்சரியமானவைகள் மூன்று உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் நான்கு உண்டு என்று சொல்லுகிறார். இது சாலமனுடைய லாங்குவேஜ், பொயட்ரிக்கல் லாங்குவேஜ். அதனால் 19வது வசனத்தில் அது என்னன்னா, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், ஆகாயத்திலே கழுகு பறந்து போகிறது, அதுக்கு ஏதாவது ட்ராக்ட் இருக்கா, ஏதாவது ரோடு இருக்கா? அதுக்கு ரோடும் இல்லை, எந்த ட்ராக்டும் இல்லை, அது பறந்து போகிறது. அதனுடைய வழி வந்து எனக்கு தெரியலை, ஐ கான்ட் ட்ரேஸ் இட், அதனுடைய வழியை நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி, மலையில் வந்து கண்மலை என்றால் சிறிய மலைன்னு அர்த்தம். அதனால் மலையில் வந்து அந்த பாம்பு போகிறது, அதுக்கு ஏதாவது ஒரு ரூட் இருக்கா, ஏதாவது ஒரு பாதை இருக்குதா? அப்படி அது போகுதுன்னா அதுக்கு ஒரு என்ன பாதையில் அது போகுது, அதனுடைய போகிற பாதை வந்து எனக்கு தெரியலை, எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. நடுக்கடலில் கப்பனுடைய வழியும், ட்ரெயினுக்கு ட்ராக்ட் இருக்கிறது, பஸ்ஸுக்கு ரோடு இருக்கிறது, நடைபாதைகள் ஒரு ஊருக்கு போகணுன்னா நடைபாதை இருக்கிறது, ஆனால் கடலில் ஒரு வழி அப்படி இருக்குதா? அங்கே அப்படி ரோடு போட்டிருக்கா? அங்கே ஏதாவது ட்ராக்ட் இருக்கா அந்த கப்பல் போகிறதுக்கு? அங்கே அதுக்குன்னு ஒரு ரோடுன்னு இல்லை. அதனால் நடுக்கடலில் கப்பலுடைய வழி, அது எப்படி போ, அதுக்குடைய வழி இருக்குதுன்னு எனக்கு, அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 4வது காரியம், அதான் புத்தி கெட்டாதவர்கள் நான்கு உண்டு என, ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழி, ஒரு கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழியை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல, அது ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கிறது, அது வந்து என் புத்திக்கு எட்டாததாக இருக்குது என்று சொல்லுகிறான். த வே ஆஃப் அன் ஈகிள் இன் த ஏர், த வே ஆஃப் சர்பன்ட் அப்பான் த ராக், த வே ஆஃப் ஷிப் இன் த மிட்ஸ் ஆஃப் த சி, அண்ட் த வே ஆஃப் அ மேன் வித் அ மெய்டு. கன்னிகையை நாடின மனுஷனுடைய வழி, இதெல்லாம் ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கிறது, என் புத்திக்கு அது எட்டவில்லை என்று சொல்லுகிறார். சாலமோன் பெரிய ஒரு ஞானி, அவன் வந்து அந்த 30வது அதிகாரத்தில் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு அங்கே ட்ராப் பண்ணுறத நம்ம பார்க்கணும். எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தியர்னா நான் வந்து பரிபூர்ணம் அடைந்து கர்த்தர் யார் என்று நான் சொல்லிடுவேன், உண்மை மறுதளிச்சிருவேன். தரித்திரம் வந்தால் நான் ஒருவேளை திருட வந்து உம்முடைய நாமம் தூசிக்கப்பட வேண்டியதாக வரும், என் படியை எனக்கு அளந்து போசியும். இப்படியா அவர் சொல்லிக்கிட்டே வர்றார், தேவனுடைய மகத்துவத்தை சொல்லுகிறார். அதனால் என்ன சொன்னால், காற்றை வந்து அவர் கைப்பிடியில் வைத்திருக்கிறார், தண்ணீரை வஸ்திரங்களிலே கட்டியிருக்கிறார். அதனால் அவர் யார், அவருடைய வார்த்தையை மாற்ற முடியாது, இப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு
அவர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த சோலமன் ஞானி விதமான காரியத்தை சொல், ஆகாயத்திலே கழுகினுடைய வழியை, கழுகை பார்க்கும் பொழுது ஆகாயத்தில் அது எப்படி போதா, அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குதா, அது அந்த வழியை நம்ம ட்ரேஸ் பண்ண முடியுமா? ஏதோ பாம்பு என்றால் மலை மேலே அது ஊந்து போகும் பொழுது அது வளைஞ்சி வளைஞ்சி எப்படி இல்லாமல் அது போகுது, அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குதா? நடுக்கடலில் கப்பலுடைய வழி, அந்த கடல் எனக்கு போச்சுன்னா உடனே தண்ணி வந்து மூடிடும், அந்த ட்ரேஸ் பண்ண முடியாது. ஒரு கன்னியை நாடின மனுஷன், ஒரு பெண்ணை அவன் விவாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவன் வந்து அவன் எடுக்கிறதான அந்த வழிகள், அந்த தீர்மானங்கள், அதுவும் வந்து மிஸ்ட்ரியா இருக்கிறது என்று கடைசியா சொல்லும் பொழுது, இதெல்லாம் ஏன் இப்படி எழுதியிருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஏதோ சாலமன் வந்து பெரிய ஞானி, ஆனால் சாலமனை விட ஒருத்தர் பெரியவர் இருக்கிறார், ஹல்லேலூயா, ஜீசஸ் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. அவன் ஒரு பெரிய ஞானியா இருந்தாலும் ஞானிக்கு மேல ஒரு ஞானி யாரு, இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. மத்தேயு 12:42 சாலமனின் ஞானத்தை கேட்பதற்காக அந்த தென்தேசத்து ராஜஸ்ரீ சகாரா பாலைவனத்தை தாண்டி அவ்வளவு தூரம் வந்த அவள் வந்து அந்த ஞானம் எப்படிப்பட்டதென்று கேட்டு சந்தோஷத்தோடு திரும்பி போனாள். ஆனால் சாலமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஹல்லேலூயா. கிரேட்டர் தென் சாலமன் இஸ் ஹியர், ஹல்லேலூயா. அந்த கிரேட்டர் தென் சாலமன் இஸ் ஹியர் நவ், ஹல்லேலூயா. இப்பொழுது நம்மத்திலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவருடைய பிரசன்ஸை நம்ம என்ஜாய் பண்ண வேண்டும். அதனால அவருடைய பிரசன்ஸ் சாலமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமன் பெரிய ஞானி தான், நீதிமொழிகளை எழுதியிருக்கிறான், பிரசங்கி எழுதியிருக்கிறான், உன்னத பாட்டு எழுதியிருக்கிறான். ஆனால் அதை விட கிரேட்டர் தென் சாலமன் இஸ் ஹியர் இன் அவர் மிட்ஸ், நம்மத்தில் அவர் இருக்கிறார். ஆமே. அதனால நம்ம வந்து இந்த வேத வாக்கியங்களை படிக்கும் பொழுது, இவ்விதமான வேத வாக்கியங்களை படிக்கும் பொழுது இது நமக்காக எழுதப்பட்டிருக்குது என்று நினைக்க வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியாய் இருக்கும்படிக்கும் அவைகள் உபதேசத்துக்கும் சீர்திருத்தலுக்கும் அது நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல் ஸ்கிரிப்சர் is given by inspiration of God. Hallelujah. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற வார்த்தைகள் வந்து பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அது நமக்கு பிரயோஜனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால மத்தேயு இங்க நீதிமொழிகள் 30:18-19 இந்த 4 காரியங்களும் நமக்கு பிரயோஜனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். சாலமன் தன்னுடைய எல்லா ஞானத்தை வைத்து அவனுடைய எல்லா அண்டர்ஸ்டாண்டிங், அவனுடைய படிப்பு எல்லாத்தையும் வச்சு அவன் வந்து இதை பார்க்கும் பொழுது இது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கிறது, ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது, என்னால் அது கண்டுபிடிக்க முடியல, அது ஆச்சரியமாக இருக்கிறது, என் புத்திக்கு எட்டாததாக இருக்கிறது, ஐ கான்ட் காம்ப்ரிஹெண்ட், ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்று அவன் சொல்லுகிறான். அதனால பைபிளில் இருக்கிற எல்லா பேட்டர்ன்ஸும், ஆமேன், எல்லா ஷேடோஸ், எல்லா டைப்ஸும் வந்து தே பிகம் ரியாலிட்டி இன் தி சர்வர். ஆல் பேட்டர்ன்ஸ், ஆல் ஷேடோஸ், ஆல் டைப்ஸ் இன் த பைபிள் பிகம் ரியாலிட்டி இன் அவர் டே, ஹல்லேலூயா. இன் தி சர்வர், இந்த நேரத்தில் எல்லாம் ரியாலிட்டியாக மாறியிருக்கு. அது ஒரு ஷேடோ, அது ஒரு டைப், அது ஒரு பேட்டர்ன் மாதிரியாக இருக்கிறது, ஆனால் அது ரியாலிட்டியாக உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் ஆல் ஷேடோஸ் அண்ட் டைப்ஸ் பிகம் ரியாலிட்டி, ஹல்லேலூயா. அதனால சாலமன் வந்து இதெல்லாம் சொல்லும் பொழுது எந்த காலத்தை குறித்து சொல்லுகிறான் என்றால் இஸ் டாக்கிங் இன் அவர் டைம், ஹல்லேலூயா. நம்ம காலத்தில் நடக்கிற காரியத்தை சொல்லுகிறான். கிறிஸ்து பிறப்பதற்கு இவர் பல 100 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த சாலமோன், அவன் இந்த கடைசி காலத்தை குறித்து அன்றைக்கே டாக் பண்ணியிருக்கிறான். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாமே இந்த கடைசி காலத்தை தான் குறிக்கிறது. இது ஒரு குளோரியஸ் டைம். ஆமென். இப்பொழுது முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென்.
அல்லாஹ் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு நமக்கு வந்து எல்லாமே ஓபனிங் ஆயிருக்கிறது. ஆமென். இந்த வேத வசனமும் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கிறது. ஆமென். அதனால நம்ம என்ன செய்ய முடியும் என்றால் இந்த மிஸ்டரியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சாலமனால கண்டுபிடிக்க முடியாது. அவனுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவனுடைய காலத்துல கிறிஸ்து மாம்சத்துல வரவில்லை. அது மாத்திரமல்ல அவனுடைய காலத்துல முத்திரைகள் திறக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு இந்த புக் வந்து க்ளோஸ் புக்கா இருந்தது. பரிசுத்த ஆவியினால அவன் எழுதினாலும் அவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. ஏதோ டேனியல் கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. நீ எல்லாத்தையும் முத்திரை போடு என்று சொல்லப்படுறது. யோவான் கூட அங்க சிம்பிளா தான் பார்த்தான. அவளைய அவனுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. ஆனா ஏழாம் தூதன் வர வேண்டும். ஆமென். ஓபனிங் ஆஃப் தி சீல்ஸ் வரும் பொழுது இந்த புக் வந்து நமக்கு க்ளோஸ் புக் இல்ல, நமக்கு ஓபன் புக் ஆயிருக்கு. நமக்கு இன்னைக்கு ஓபன் புக்கா மாறி இருக்கு. சில சபையில இருக்கிற இவங்க இந்த புக்கே முடிஞ்சு போச்சு, இதை வச்சிடலாம், நம்ம செவன் சீல் புக்கை வச்சுக்கிடலாம், நமக்கு இந்த புக் ஓபன் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. அவங்க இதை தொடரதே இல்லை. அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு பக்கத்திலே வர முடியாது. எங்கேயோ இருக்கிறாங்க. இந்த பைபிளை வந்து தூர வச்சிருக்கிறவங்க இது அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாங்க. ஒரு காலம் அவங்க ராஜ்யத்தில் போக முடியாது. அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும், எத்தனை வருஷம் அவங்க கிறிஸ்டியனாக இருந்தாலும், மெசேஜில் இருந்தாலும், இந்த பைபிள் அவங்களுக்கு பைபிளை தான் புறக்கணிச்சிட்டாங்களே, அவங்களுக்கு எங்கே ராப்சர் உண்டு? நமக்கு இந்த பைபிளை நம்ம நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு நீதிமொழிகள் ஓப்பன் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. சாலமோனுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு ரிவீல் ஆகிருக்கிறது. அது நமக்கு ரியாலிட்டியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷனை வந்து மற்றவங்க புரிய முடியாது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நிக்கோதேமை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதன் பின்பு அஞ்சாம் வசனத்தில், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாயிருக்கும். ஆறாம் வசனத்தில், இது ஆவியில பிறப்பது ஆவியாயிருக்கும். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. ஆகிலும் அது எங்கே இருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று நீ அறிய மாட்டாய். அப்படி போல ஆவிக்குரிய மனுஷனும் இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டும். இதோ மறுபடியும் பிறக்கிறது குறித்து அவங்களுக்கு புரியல. நிக்கோதேமைக்கு புரியல. நீ ஆச்சரியப்பட வேண்டாம். இன்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆயிருக்குது. நிக்கோதேமைக்கு அன்னைக்கு புரியல. சாலமோனுக்கு புரியல. அதனால நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். தொடர்ந்து வாசிக்கலாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. காற்று வீசுகிறது, நீங்க சத்தத்தை கேட்கிறீங்க, அது என்ன இடத்திலிருந்து வருது, அது எங்க போகிறது உங்களுக்கு தெரியும். அதனுடைய வழி உங்களுக்கு தெரியாது. அதே போல தொடர்ந்து வாசிக்கலாம். அதே போல ஆவியினால பிறந்த மனுஷனும் அப்படிதான் இருக்கிறான். நம்ம வந்து நம்மளும் மெசேஜ்ல இருக்கிறவங்க, எல்லாரும் மெசேஜ்ல இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆவிக்குரியவங்க தான், அவங்களால புரிய முடியாது. எல்லாரும் சாப்பிட்ற மாதிரிதான் நம்மளும் சாப்பிடுறோம். எல்லாரும் போற ட்ரெஸ் பண்ற மாதிரிதான் நம்மளும் ட்ரெஸ் பண்றோம். எல்லாரும் மாதிரிதான் உலகத்தின் மக்களை போலதான் நம்மளும் இருக்கிறோம். நமக்கு ஒன்றும் வித்தியாசமா வெளி தோற்றத்துல இல்லை. ஆனா நம்ம ஆவிக்குரியவங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அது புரியாது. உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கதான் செய்து எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, எல்லாம் சேமா தான் இருக்குது. ஆனாலும் நம்ம ஆவிக்குரியவங்களை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்க கூட நீங்க மறுபடியும் பெறவாதவர்கள், பசுத்தாவியை பெறாதவர்கள், நீங்க என்ன கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நான் யாருங்கதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்ம சபையில பசுத்தாவியை பெறாதவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. காரியங்கள் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு புரியாது. பிரசங்கத்தை கேட்டாலும் அவங்களுக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் இல்லாதனால தே கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பிரிச்சுவல் மேன். ஆவிக்குரிய மனிதர்களை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா ஆண்டவருடைய அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்படுறது ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோகிராம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவங்க நினைக்கிறாங்க சிங்கம் வந்துச்சு, காளை வந்துச்சு,
ஏதோ மனுஷமுகம் வந்தது, கழுகு வந்தது, இத மாதிரி நாலு குதிரை வந்தது. 30 வருஷமா படிச்சு அதைத்தான் கேள்வி கேட்கிறாங்க. அதுலதான் கேள்வி. அதனால 30 வருஷம் படிச்சு அவனுக்கு புரியல. அவங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் புரியல. ஒவ்வொரு புதன்கிழமையும் அவங்க சீல்ஸ் தான் படிக்கிறாங்களே ஒழிய அங்க அதைத்தான் கேள்வி கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. பரிசுத்தாவியே பெறல. அவங்களுக்கு இன்னும் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய பிரமாய் மாறல. ஸ்கூல் படித்த மாதிரி அவங்க கேள்வியில் இந்த பாடப்புஸ்தல கேள்வி கேட்ட மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஆவியினாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய காரியங்கள். ஆமென். பிரதர் பிரணாம் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆண்டவர் அவருக்கு ஈகிள் அனாயிட்டியும் கொடுத்தார். ஆமென். அதன் பின்பு அவருடைய ஊழியமானது முடிவடைந்தது. கர்த்தர் அவரை காட்சியிலிருந்து எடுத்துக்கொண்டார். ஆனால் இப்பொழுது பிரைட் ஹாவ் எ மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனவாட்டிக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மனவாட்டி வந்து பக்தி விருத்தி அடைய வேண்டும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராக வேண்டும். நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். நம்ம பெர்ஃபெக்ட் மேனாக மாற வேண்டும் என்றால் இதோ கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர் வந்து சபையானது பக்தி விருத்தி அடைய பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாகவும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். அதனால ஒரு பிரைட் தீர்க்கதரிசிக்கு பிறகு பிறகு பிரைடுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கிறது. இந்த மினிஸ்ட்ரி தான் பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வரும். இந்த கடைசி காலத்தில் தீர்க்கதரிசிக்கு பிறகு அனாயிட்டட் பிரீச்சர்ஸை வச்சிருக்கிறார். அவங்க தேவனுடைய வார்த்தையும் தீர்க்கதரிசி சொன்ன செய்திகளுக்கு வெளிப்பாடையும் மேட்ச் பண்ணி காமிக்கும் பொழுது, லைன் அப் பண்ணி காண்பிக்கும் பொழுது அந்த ஊழியமானது பெர்ஃபெக்ஷனை கொண்டு வரும். பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நியமிச்சிருக்கிறாரு. எபேசியர் 4:11-15 வரைக்கும் அப்படி சொல்லியிருக்கு. அதனால நீங்கள் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர்ச்சி அடையிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறது ஏற்பான காற்றாகிய பலவிதமான அலைகளினால் அடிபட்டு அலையாதபடிக்கு நீங்க அன்புடன் சத்தியத்தை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நீங்க வளர வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 14:15 வாசிக்கலாம். நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதோம். குழந்தைகளா இருக்காங்க, மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாக. அவங்க ஏதாவது சொல்ல சொன்னாரு, நம்ம மோதிரம் போடணும், தாலி போடணும், அதுதான் அவங்க உபதேசம். அவங்க உயிரே அதில் தான் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு அதில் உயிரே எனக்கு அதில் தான் இருக்குது. அவங்க பாஸ்டர் அப்படி தான் டீச் பண்ணி கொடுத்துருக்கிறார். அந்த கோல்டு அங்கே வரணும், அந்த கோல்டில் தான் அவங்க உயிரே இருக்குது. பேதரு சொல்லுகிறான், யோவான் சொல்லுகிறான், பொண்ணு என் வெள்ளி என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லுகிறான். இவங்களுக்கு எனக்கு அந்த கோல்டில் தான் உயிரே இருக்குது. அதை டச் பண்ணால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். இங்க என்ன, அந்த குழந்தை மாதிரி இருக்காதங்க. நீங்க குழந்தைகளா இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறது விதமாக பலவித உபதேசமாகிய காற்றினாலே தொடர்ந்து வாசிக்கலாம். தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிற, இது அலைகளை போல அந்த ஆத்துமாக்களை அலைகளை போல அலைக்கழிச்சு போடுறது. தீர்க்கதரிசி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு போட்டு அலைக்கழிச்சு போடுறதுபடி நீங்க என்ன செய்ய, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும். இது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, நீங்க சத்தியத்தை நேசிங்க, நீங்க வேர்ட் ஆஃப் காடை நேசிங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. அன்புடன் சத்தியத்தை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எல்லாவற்றிலும் வளர்கிறவாக நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நேரத்தில் பிரைடு ஹேவ் எ மினிஸ்ட்ரி என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பிரைடு மினிஸ்ட்ரி தான் பெர்ஃபெக்ஷனை கொண்டு வரும். Final message to the final generation. Final voice to the final age. Hallelujah. இப்ப நீங்க அந்த நேரத்தில் இருக்கிறீங்க. இந்த பிரைட் மினிஸ்ட்ரி எல்லாத்தையுமே அது நமக்கு கிளியர் பண்ணுகிறது. Hallelujah. சாலமோனால கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு அது ஆச்சரியமாய் இருந்தது. மனுஷனுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆனா இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் ஒரு மனவாட்டியை கொண்டிருக்கிறார். அவளுக்கு வந்து given a faculty
to see and trace of the serpent upon the rock. அவளுக்கு வந்து ஆண்டவர் ஒரு அந்த ஃபேக்குல்டி அந்த அந்த திறமையை கொடுத்திருக்கிறார். அந்த சர்ப்பன் சர்ப்பமானது அந்த மலையில் அந்த கண்மலையில் போகிற வழியை கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. கழுகு போகிற வழியை கண்டுபிடிக்க முடியும். அந்த ஷீப்பு போகிற வழியை கண்டுபிடிக்க முடியும். ஒரு கன்னிகை நாடின புருஷனுடைய வழியை கண்டுபிடிக்கும்படியான ஒரு ஃபேக்குல்ட்டியை ஆண்டவர் மனவாட்டிக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரைட் மினிஸ்ட்ரியில் நீங்கள் வரும் பொழுது யூ கேன் நோ த மிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. 2004 சுனாமி வந்தது. சுனாமி வரும் பொழுது காட்டுவாசிகள், பழங்குடி மக்கள், மலைவாசிகள், நாகரிகம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஜாரவாசன்னு இருக்கிறாங்க. குளிக்கவே மாட்டாங்க, ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. அந்த ஜாரவாசுக்கு வந்து இதை பழங்குடி மக்களுக்கு சுனாமி வருதுன்னு தெரியுது. ஏன்னா அவங்க இயற்கையோடு வாழுகிறார்கள். நம்ம நாகரிகமாக வாழுகிறோம், அவங்க இயற்கையோடு வாழுகிறதுனால இயற்கையில் என்ன தோற்றங்களை வைத்து கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை பழங்குடி மக்கள் அந்த அந்த ஜாரவாஸ் போன்றதானே அந்த ஆதிவாசிகள் உல நாகரிகத்துக்கு அப்பால் இருக்கிறவர்கள், மனுஷனுடைய ஜாதிகளுக்கு அப்பால் ஜீவிக்கிற அவர்களுக்கு அந்த நாலேஜ் வந்து உயரமான இடத்துக்கு போயிட்டார்களாம். அவர்களுக்கு சுனாமி ஒன்றும் செய்யலை. அதே போல் இலங்கையிலும் மற்றும் சில நாடுகளில் வந்து அந்த சுனாமி தாக்கும் பொழுது மிருகங்கள் ஒன்றுமே சாகலையாம். அதெல்லாமே உயரமான இடத்துக்கு போய்விட்டதாம். சுனாமி வருவதற்கு முன்னதாக அந்த மிருகங்களுக்கு ஆண்டவர் அதை கண்டுபிடிக்க முடியான ஞானத்தை கொடுத்தார். மனுஷன் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். எவ்வளோ நிறைய படிச்சிருக்கிறான், பெரிய ஸ்காலராக இருக்கிறான். சுனாமி வருவது தெரியல, ஆனால் மிருகங்களுக்கு அது தெரிந்து இந்த மிருகங்கள் என்ன செய்ததுதான், அது உயரமான இடத்துக்கு போனதுனாலே மிருகங்கள் அங்கே தப்பித்து கொண்டது. இல்லை மேன் வந்து காட்ஸ் இமேஜ், தேவ சாயலாக மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். குட் நாட் சி த ஜட்ஜ்மெண்ட் கமிங், நியாய தீர்ப்பு வருவது அவனுக்கு தெரியலை. அதே போல் அன்றைக்கி பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப ஞானத்தை பேசுவாங்க, தங்களுக்கு தான் உலகத்திலே ரொம்ப அறிவு இருக்கிற மாதிரி பேட்டி கொடுப்பாங்க. அவங்களுக்கு இப்பொழுது நியாய தீர்ப்பு வருதுன்னு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அதை ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங். இதோ என்ன சொன்னால் கழிப்பட ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த வெஸ்ட் கோஸ், வருவதற்கு முன்னதாகவே சொன்னார். இன்னைக்கு உலகத்தை அழிவு தாக்க போகிறது, உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. அது எப்படி அழியும் என்று கர்த்தர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் வந்து கர்த்தரை விட்டு அதிக தூரமாக போயிருப்பனாலே, தேவனை விட்டு அதிக தூரமாக அவர்கள் போயிருப்பனாலே அவங்களுக்கு எதுவுமே நடக்கிற காரியங்கள் ஒன்றுமே புரியாது. நம்ம வந்து இப்பொழுது கடைசி நேரத்தில் இருக்கிறோம். நம்ம நினைப்பதை விட காலமானது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஈகிள் அனாயிட்டியும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஈகிள்க்கு வந்து கூர்மையான பார்வை உண்டு, அதிக உயரத்தில் பறக்கும், அதனுடைய வழிகள் வந்து அதுக்கு தெரியும். ஆமேன். சாலோமோனுக்கு தெரியாது, கழுகுக்கு அதனுடைய வழி தெரியும். நம்ம எல்லாம் ஈகிளாக இருக்கிறோம், அதனால் நம்ம கழுகின் வழியை அறிந்திருக்கிறோம். ஆமேன். வெளிப்படுத்தல் 4 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள் இருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கொப்பாகவும், 2 ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3 ஜீவன் மனுஷ முகம் உள்ளதாகவும், 4 ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்குது. அதனால் 4 ஜீவன் ஈகிள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறீங்க. யூ ஆர் அன் ஈகிள். ஹல்லேலூயா. பிரதர் பிரணாம் ஒரு ஈகிள். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அங்கே கழுகு கூப்பிடுகிறார். அவர் மேலே இருந்த அதே அனாயிட்டிங் வந்து இன்னைக்கு நம்ம மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மேல் இருக்கிற ஆவியை இன்றைக்கு ஆண்டவர் பிரைடு மேலே வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த ஆவி 120 மேல் வந்தது. மோசே மேலே இருந்த ஆவியை ஆண்டவர் வந்து 70 பேர் மேலே வைத்தார். எலியாவினுடைய ஆவி எலிசா மேலே வைக்கப்பட்டது. அதே போல பிரணாமுக்கு ஆண்டவர் ஒரு அனாயிட்டிங் கொடுத்திருந்தார், ஈகிள் அனாயிட்டிங். அவருடைய வழி மற்றவங்களுக்கு புரியலை.
அந்த சாபன போர்களுக்கு புரியல. உலகத்தில் இருக்க சாபத்து மக்களுக்கு பிரணாமுடைய வழி ஆவியின் வழி நடத்தல அவங்களுக்கு புரியல, ஆனால் நமக்கு புரியுது. ஹல்லேலூயா. அந்த பிரணாமுடைய லைஃபே ஒரு மெசேஜ் தான். அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அற்புதங்களும் மெசேஜ் தான். அவர் கண்ட தரிசனங்கள் எல்லாமே பைபிள் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய லைஃபை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அவருடைய உபதேசத்தை இன்னைக்கு அநேகர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இன்னைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நமக்கு ஆண்டவர் அந்த அனாயிட்டிங் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஈகிள் அனாயிட்டிங், அந்த ஈகிள் ஐஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். நம்ம வெளிப்படுத்த 4 அதிகாரத்தில் நம்ம 6 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, 7-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் 4 முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டம் இறங்கினாலும் பூமியின் காற்பங்குழுகளை கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதனால ஈகிள் ஐ என்ன சொல்லுகிறது என்றால், இப்பொழுது வந்து பேல் ஹார்ட்ஸ் வருகிறது. அவனுடைய பெயர் அந்த அந்த குதிரையின் மேல மரணம் எழுதியிருக்குது. அவனுடைய பெயர் மரணம். பாதாளம் அவன் பின் செல்லுகிறது. மரணத்தை தொடர்ந்து பாதாளம். ஒருவன் மரித்தால் பாதாளத்துக்கு போவான். உலகத்தில் பெரிய பாவனி வைக்கலாம். சாவுக்கு நிறைய பேர் வரலாம். 1000கணக்கானேர் வந்தாங்க அப்படி என்றால் அவர் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு பைபிளில் என்ன சொல்லியிருக்குது என்றால், பாதாளத்துக்கு போகிறான். மரணத்தை தொடர்ந்து பாதாளத்துக்குள்ளே போகிறார். பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே மரித்து பாதாளத்துக்கு போகிறார்கள். அங்கே இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, லட்சக்கணக்கில் வந்தாங்க, ரொம்ப மரியாதை செலுத்தினாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. குண்டு முழங்க, பீரங்கி முழங்க அங்கே அடக்கம் செய்யப்பட்டது. கவர்னர் வந்தார். இதை என்ன சொல்றால், இதெல்லாம் அப்படியா பெருசாக சொல்லலாம். ஆனால் நமக்கு என்ன சொன்னா, ஈகிள் ஐ என்ன சொல்லுகிறது என்றால், அவங்க மரணம் வந்து பாதாளத்துக்கு வரான். பாதாளம் அவர்கள் பின் செல்கிறது. உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அநேகர் மரித்து, 1000கணக்கானவர் மரித்து, இது அவங்க எல்லாம் பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈகிள் என்ன சொல்லுகிறது என்றால், அது பேல் கலர் என்றால் அது 3 கலர்ஸ் அங்கே அப்படின்னு சொல்லுது. 3 கலர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கிறது அங்கே. வெள்ளை கருப்பு, வெள்ளை சிவப்பு கருப்பு, இந்த 3 கலரும் மிக்ஸ் ஆகும் பொழுது அங்கே பேல் கலர், மங்கின கலர் உருவாகிறது. அதனால என்ன சொன்னால், முதல் ரிலிஜியஸ் பவர், 2வது அங்கே பொலிட்டிக்கல் பவர், 3வது டெமனிக் பவர். இன்னைக்கு 3 பவரும் சேர்ந்து சாத்தான் கிரியேட் செய்கிறான். மிரட்டி பார்ப்பான், கொலை செய்வேன் என்று சொல்லுவான், இதோ வஞ்சிப்பான், ஏமாற்றுவான், பக்திமானாக காண்பிப்பான். எல்லாம் சாத்தானுடைய கலர்ஸ். அவன் மாறி மாறி அவன் கலர்ஸை காமிக்கிறான். பிசாசு அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நமக்கு ஈகிள் அனாய்டிங் இருக்கும் பொழுது அந்த குதிரையினுடைய கலரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சர்பன் தட் இஸ் அப்பான் எ ராக், ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். அதனால கண்மலையின் மேல் இருக்கிற அந்த பாம்பு என்னவென்றால், அது வந்து ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட், அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இதை கொடுக்க போற செய்தி என்னென்றால், அது ட்ரெயில் ஆஃப் த சர்பன்ட், சர்ப்பத்தின் அடிச்சுவடு. த ட்ரெயில் ஆஃப் த சர்பன்ட், சர்ப்பம் வந்து ஒரு அடிச்சுவடை, ஒரு பாதையை அதுக்கு வைத்து போயிருக்கு. 1 பேதுரு 2:21 இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். நாம் அவரை பின்பற்றி வரும்படியாக அவர் ஒரு அடிச்சுவடை பின் வைத்து போயிருக்கிறார். 1 பேதுரு 2:21 வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாக. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாக உங்களுக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போனார். கிரைஸ்ட் இஸ் எ பெர்ஃபெக்ட் பேட்டர்ன். ஒரு மனுஷனுக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட உங்களுக்கு ஹீரோவா வச்சு அவரை நீங்க ஒரு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர் அப்படி ஃபாலோ பண்றோம்? ஹீரோ யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட்.
Faith hero. Hallelujah. என்னுடைய பேட்டர்ன் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் அவரை ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன். அவர் அடிச்சுவடுகளை விட்டு போயிருக்கிறார். லீவ் ஃபுட் ஃபிரெண்ட்ஸ். ஹலலூயா. இதோ அவர் நம்முடைய பேட்டர்னா இருக்கிறார். பெர்ஃபெக்ட் பேட்டர்ன். நிறைய பேட்டர்ன்ஸ் பைபிள்ல இருக்கு. ஜோசப் ஒரு பேட்டர்ன் தான். இப்படி எல்லா பரிசுத்தவான்களும் நமக்கு ஒரு பேட்டர்னா இருந்தாலும் பெர்ஃபெக்ட் பேட்டர்ன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹலலூயா. அதனால நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாக உங்களுக்கு ஒரு மாதிரியை விட்டு போயிருக்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், we are leaving footprints on the sands of time. கடற்கரையில் அல்லது ஈரமான ஒரு இடத்துல நீங்க நடந்து போனீங்கன்னா உங்களுடைய கால் தடம் அப்படியே கிடக்கும். சில வீட்டில் குழந்தைகளை வந்து சிமெண்ட் படியில் போடும் பொழுது அதில் அந்த குழந்தைகளை கொண்டு கால் பதிப்பாங்க. அந்த சிமெண்ட் ஈரமாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை நிற்க வச்சா அந்த கால் தடம் இருக்கும், அழியவே செய்யாது. அதே போல இயேசு கிறிஸ்து அதான் அடிச்சுவடு. அது பேர் அடிச்சுவடு. இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து அடிச்சுவடுகளை அவர் வந்து பின் வைத்து போயிருக்கிறார். நீங்க எல்லாருமே உலகத்துல வாழ்கிற நீங்கள் எல்லாருமே ஒரு அடிச்சுவடை பின் வைத்து போகிறீர்கள். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அடிச்சுவடை பின்பற்றி போகிறார்கள். பாஸ்டர் வந்து விசுவாசிகளுக்கு அடிச்சுவடை பின் வைத்து போகிறார். நம்ம பாஸ்டர் என்ன செய்வாரு? அவர் பைபிள் படிப்பார், மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார். அவர் நல்ல ஆலோசனை தான் சொல்லுவார். அவர் தப்பான காரியத்தை பிரசங்கம் பண்ண மாட்டார். பாஸ்டரை பற்றி அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். தேவையில்லாத உபதேசங்கள் எல்லாம் பண்ண மாட்டார். சும்மா போட்டு குழப்ப மாட்டார். தெளிவாக சொல்லுவார். அப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்ம அப்பா என்ன செய்வார்? நம்ம அப்பா டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒன்று செய்வாங்க. அப்போ நான் அவங்களோட அடிச்சுவடு இருக்குன்னா நம்மளும் சோம்பலா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று செய்யணும். உலகத்தில் வாழ்நாளை வீணாக்க கூடாது அப்படின்னு நம்ம ஒரு அடிச்சுவடை பின்பற்றி போகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களை வந்து உங்களை சேர்ந்தவங்களுக்கு நீங்க ஒரு அடிச்சுவடை பின்பற்றி போறீர்கள். அதுதான் வந்து எரிஞ்சா ஒரு காலடி வைக்கும். அங்கே கடல் மணப்பரப்பில் நடக்கும் பொழுது அல்லது ஈரமான சேட்டில் நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய கால்தடம் அப்படி இருக்குது. அப்போ அந்த கால்தடத்தை வச்சு அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணால் அந்த கால்தடம் எங்கே போகுது, சரி இந்த குழந்தை இப்படி போய் அங்கே போகுது, அந்த அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அங்கே இருக்கிறது. அதே போல் இவர் காட்டில் வேட்டையாட போகிறவர்கள் அந்த மிருகங்களுடைய கால்தடத்தை பார்த்து அந்த அது எங்கே போகுதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு அடிச்சுவடை பின் வைத்து போகிறது. இது எந்த மிருகத்தினுடைய காலுடைய அடிச்சுவடு? இது சிங்கமா அல்லது புலியா அப்படின்னு அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் நம்ம ஒரு அடிச்சுவடை பின் வைத்து போகிறோம். சர்ப்பத்துக்கு ஒரு அடிச்சுவடி இருக்கிறது. அது ஒரு அடிச்சுவடை பின் வைத்து போயிருக்கிறது. த ட்ரெயில் ஆஃப் த சர்பென்ட். அதை வந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஈகிள் அதை கண்டுபிடிக்குது. ஹல்லேலூயா. ஈகிள் என்ன செய்யறது என்றால் அந்த அடிச்சுவடை பார்க்கிறது. சர்ப்பமானது கண்மலையின் மேல் இந்த ரூட் வழியாக போயிட்டு இந்த ரூட் வழியாக அப்படி போகுது. அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பின்பு அது அங்கே வந்து கடைசியாக அது அங்கே போய் சேர்ந்துருக்குது. சர்ப்பம் இப்போ அந்த இடத்துல இருக்குது, அங்கே மறைஞ்சி இருக்குது. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே போய் இப்பொழுது எங்கே இருக்குது, அந்த பிசாசு எங்கே இருக்குது, அந்த சர்ப்பம் எங்கே மறைஞ்சி இருக்கிறது, ஈகிள் கண்டுபிடிச்சிரும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் இந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற செய்தியில் பார்ட் ஒன்னில் பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால் கன்ஃபஷனை குறித்து சொல்லுகிறார். அந்த ராக், த வே ஆஃப் த சர்பன்ட் அப்பான் எ ராக், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி. The way of the serpent upon a rock. அது கண்டுபிடிக்க முடியாது. சாலமோனுக்கு அது கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் நாங்கள் கண்டுபிடிக்க, ஈகிள் அதை பார்க்கு. கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி வழி. அல்ல, கண்மலை என்னன்னா ராக். ராக் வந்து கன்ஃபஷன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்பான் திஸ் ராக். ஆண்டவர் பேதுரு பார்த்து அப்படி சொல்லுகிறார், இந்த கண்மலையின் மேல் என்னுடைய இந்த மலையின் மேல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 16 அதிகாரம்
பனட்டாம்சந்த வசிகளா. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல் என்ன ராக்னு இங்கிலீஷில் இருக்கு. The way of a serpent on a, upon a rock. ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. I will build my church upon this rock and the gates of hell shall not prevail against it. கர்த்தர் தம்முடைய சபையை வந்து அவர் ரோமன் கத்தோலிக்க சபையின் பீட்டர் பேதுரு மேலே கட்டுகிறார் என்று ரோமன் கத்தோலிக்காரங்க சொல்றாங்க அப்படின்னு ரெவலேஷன் சாப்டர் 1 60-ம் வசனம் 12-ம் வசனம் 31-ம் தேதி கொடுத்துருக்கிறார். அதனால் ராக்குன்னு கன்ஃபஷன் வந்து ஒரு ராக்காக இருக்கிறது. பீட்டர்ஸ் கன்ஃபஷன் ஆஃப் த ரெவலேஷன். பேதுருடைய வெளிப்பாட்டின் மேல், பேதுருக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின் மேல் தேவன் தம்முடைய சபையை கட்டுகிறார். ஆமென். பேதுரு மேலே கட்டலை. அதனால் பேதுரு மேலே கட்டுறாருன்னு அங்க ரோமன் கத்தோலிக்காரங்க சொல்றாங்க. ப்ரோட்டஸ்டன்ட்காரங்க கர்த்தர் தம்முடைய சபையை இயேசுவின் மேல் கட்டுகிறார் என்று சொல்லுகிறாங்க. ஆனா பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், பேதுரு அந்த சொன்ன அந்த வெளிப்பாட்டின் மேல், அந்த கன்ஃபெஷன் ஆஃப் ரெவலேஷன் மேல பீட்டர்ஸ் ராக் கன்ஃபெஷன் அப்படி என்று சொல்லுகிறார். அதன் மேல் பீட்டருக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டின் மேல் தேவன் தம்முடைய சபையை கட்டுகிறார். ஹல்லேலூயா. நீர் யாரு? கிறிஸ்து. எலோஹிம் மெல்கிசிதேக் ஜீசஸ். அவர் ஸ்பிரிட் ஃபார்மாக இருக்கும் பொழுது எலோஹிம், அவர் தியோஃபனி ஃபார்மாக இருக்கும் பொழுது தான் கிரைஸ்ட் மெல்கிசிதேக், அதன் பின்பு மாம்சத்தில் வரும்பொழுது ஜீசஸ். த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ் காட், த்ரீ ஆஃபீஸஸ் ஆஃப் ஒன் காட், த்ரீ மேனிஃபெஸ்டோ. அவர் ஸ்பிரிட் ஃபார்மாக இருக்கிறார், தியோஃபனி வேர்டாக இருக்கிறார், ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய சரீரத்துக்கு முன்னது கிறிஸ்து என்று அழைக்கப்படுறார். அந்த கிறிஸ்து தான் இந்த இயேசு, மாம்சத்தில் வந்த இயேசு. ஹல்லேலூயா. இதுதான் அவங்களால பிலீவ் பண்ண முடியல. அந்த வேத பாடுற பரிசேரால பிலீவ் பண்ண முடியல. இன்னைக்கு இருக்கிற சாபனத்துக்காரங்களுக்கு பிலீவ் பண்ண முடியல. தேவன் மூணு பேரா இருக்கிறார், மூணு பேர்ல ஒருத்தர் தான் இயேசு கிறிஸ்து. அதான் திருத்துவ உபதேசம். உலகத்தை 99.9% திருநிட்டி பீப்புள் தான். எந்த கிறிஸ்தவங்களை எடுத்தாலும் அவங்க டிர்னிட்டி தான். நீங்கள் எந்த கிறிஸ்தவங்களை சந்தித்தாலும், உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா கிறிஸ்தவங்களும் டிர்னிட்டி தான். பிசாசுடைய உபதேசம், பாதாளத்திலிருந்து வந்த பொய் உபதேசம், பாபிலோனிய உபதேசத்தை ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் பின்பற்றினது, அதை தொடர்ந்து பெந்தகோச மார்க்கம் இருக்குது. டிர்னிட்டிக்காரங்க இவங்க, கிறிஸ்தவங்க இல்லை, இவங்க டிர்னிட்டேரியன், இவங்கெல்லாம் டிர்னிட்டேரியன். நம்ம வந்து ஒன் காடை பிலீவ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. அவர் எலோகம் ஸ்பிரிட் ஃபார்மாக இருந்தார், ஆவியின் ரூபத்தில் இருந்தார், பின்பு ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் வந்து காட்சி அளித்தார் பழைய ஏற்பாட்டு பசுத்தமானங்களுக்கு. அதான் கிரைஸ்ட், அதான் வேர்ட், அதான் மெல்கிசிதேக். அதன் பின்பு அவர் மாம்சத்தில் வரும்பொழுது ஜீசஸ். ஹல்லேலூயா. சேம் காட். அவர் வந்து த்ரீ ஃபார்ம்ஸாக இருக்கிறார், த்ரீ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஒன் காட். ஹல்லேலூயா. இந்த ரெவலேஷன், அந்த கிறிஸ்து தான் இந்த இயேசு. இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுகிறன் ஜபாலத்துக்கு புறம்பாக்கப்பட்டான். நீ ஒரு மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லுகிறபடியால் உன்னை நாங்கள் வந்து கொலை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். சிலுவையில் அறையிறதுக்கு காரணம் என்னவென்றால், தேவ தூஷணம் சொன்னான், மனுஷனாய் இருக்கும் பொழுது அவரை அவர் வந்து தேவன் என்று அவர் சொல்லுகிறார் என்று, அதுக்காக தான் சிலுவையில் அறிஞ்சாங்க. இன்னைக்கும் அதுதான், அவரை வந்து ஒன் ட்ரூ காட்னு பிலீவ் பண்ணல. அவங்க மூன்றில் ஒருவராய் இருக்கிறார்கள், மூன்று சேர்ந்து ஒன்னாய் இருக்கிறார்கள் என்று தான் திருத்துவம். ஒரு குழப்படியான உபதேசம். எல்லா கிறிஸ்தவங்களும் டிர்னிட்டி பீப்புள் தான். அவங்க இயேசுவை விசுவாசினா இந்த பாஸ்டர் டிர்னிட்டி பாஸ்டர், இவங்க நமக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி இந்த செய்தியை விட்டுட்டு டிர்னிட்டிக்கு போறது? டிர்னிட்டியை பிலீவ் பண்ண சபைக்கு எப்படி போறது? சமீபத்தில் ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க, மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிர்னிட்டியில போய் சேர்ந்தாச்சு. எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் ஒன்றும் வந்து புரியலை, அண்டர்ஸ்டாண்டிங் வரல. உலக ஆசை, சுயநலம், அப்படியேப்பட்டவங்களை விட்டு நம்ம விலகணும். அவங்களுக்கு ஜெபம் கிடையாது, சர்ச்சுக்குள்ளே திருப்பி வர முடியாது. அவங்க என்ன பிரயாசப்பட்டாலும் ஏற்றுக்கிட மாட்டேன். சத்தியத்தை அறிஞ்சிருந்தும் டிர்னிட்டிக்கு போகிறவங்கள நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். அது பிசாசுடைய பொய் உபதேசம்.
அது ஈகிள் அனாயிட்டிங் கிடையாது. ஈகிள் என்ன சொல்லுது என்றால் அங்க அந்த கன்ஃபஷன் வந்து ஜீசஸ் இஸ் ஒன்லி ட்ரூ காட், ஹல்லேலூயா. என்னைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் ஒன் காட் பிளஷ்ல வந்திருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், காட் மேனிஃபெஸ்டட் இன் பிளஷ். இதுதான் அடிப்படை உபதேசம், இதுதான் வந்து சுப்ரீம் ரெவலேஷன். இந்த ரெவலேஷன் மேலதான் தேவன் தம்முடைய சபையை, இயேசு தம்முடைய சபையை கட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த ராக் ஆஃப் கன்ஃபஷன் இல்லைன்னா நாம அவங்கள ரிஜெக்ட் பண்றோம். அவங்க வேற, நம்ம வேற. அவங்க கூட நம்ம சம்பந்தம் கலக்க கூடாது, அவங்க கூட எந்த விதமான ஐக்கியமும் வைத்துக் கொள்ள கூடாது. பாத்தீங்களா? அதனால அந்த கன்ஃபஷன் மேல தேவன் தம்முடைய சபையை கட்டுகிறார். ஆமென். பீட்டர்ஸ் கன்ஃபஷன் ஆஃப் தி ரெவலேஷன், இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு. அவர் ஸ்பிரிட்டா இருந்தார், அவர் வேர்டா இருந்தார், வேர்ட் பிகம் ஃப்ளஷ். ஹல்லேலூயா. இந்த இயேசு தான் அந்த கிறிஸ்து, இந்த இயேசு தான் அந்த கர்த்தர். இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தேவன். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாட்டின் மேல்தான் தேவன் தம்முடைய சபையை கட்டுகிறார். ஆமென். பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வாசல், தி கேட்ஸ் ஆஃப் ஹெல், இந்த டினாமினேஷன் இதை மேற்கொள்ள முடியாது. வாய்மையே வெல்லும். பொய் என்னைக்கும் ஜெயிக்காது. பொய் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் பொய்கள் வந்து பாதாளத்தில் பங்கடை. பாதாளத்தின் வாசல்கள் வெளிப்பாட்டுக்கு விரோதமாக இருக்கிறது, ஆனாலும் அவைகள் மேற்கொள்ள முடியாது, அது நம்ம அஃபெக்ட் பண்ண முடியாது. அமேன். பீட்டர்ஸ் கன்ஃபஷன் இஸ் எ ராக். பேதுருடைய கன்ஃபஷன் தான் அந்த ராக்கா இருக்கிறது. பீட்டர்ஸ் கன்ஃபஷன் ஆஃப் தி ஆஃப் ரெவலேஷன். ஹல்லேலூயா. இது உனக்கு வந்து உங்க அம்மா அப்பா சொல்லி வரல, அல்லது நீ பைபிள் காலேஜில் படிச்சு வரல, பரலோகத்தில் இருக்கிற பிதா தானே உனக்கு வெளிப்படுத்துக. இது தேவனால் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. ஆமென். ரிவீல்டு ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. அப்பான் திஸ் ராக் ஆஃப் கன்ஃபஷன் ஐ வில் பில்ட் மை சர்ச். இந்த மேல், இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால எப்படி அந்த ராக்கில் பாம்பு இருக்கும், வெளிப்பாட்டில் எப்படி பாம்பு இருக்கும். ராக் வந்து ரெவலேஷன், வெளிப்பாட்டில் எப்படி பாம்பு இருக்கும், கண்மலையின் மேல் எப்படி பாம்பு இருக்கும். அந்த அர்த்தம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச், வினோதமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் கண்மலையின் மேல் பாம்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் என்ன செய்கிறான்னா, அவன் எல்லா இடத்துலையும் அப்படியே போய் போய் கடைசியில் மெசேஜுக்குள்ளே வந்துட்டான். அதுதான் இப்போ வந்து ரொம்ப சேட் திங், நம்ம வந்து ரொம்ப துக்கமான காரியம். இங்கேயும் வந்துட்டானே, அவன் எல்லா இடத்தையும் போனான், எல்லா டினாமினேஷனுக்குள்ளேயும் டிரினிட்டியை கொண்டு போனான், எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கடைசியில் இங்கே வந்துட்டானே. அந்த சர்ப்பத்தினுடைய அடிச்சுவடை நம்ம பார்க்க வேண்டும். சர்ப்பம் வந்து என்ன சொன்னால், முதல்ல அது வந்து காயினுக்குள்ள அந்த சர்பன் சீடு வந்து, சர்பன் அனாயிட்டிங் வந்து ஆபேலை கொலை செய்து போட்டு விட்டான். அதிகமாக நாலாவது இடத்துல வாசிக்கிறோம். நான் சர்ப்பத்தினுடைய அடிச்சுவடை சொல்றேன், அந்த வழியை சொல்லுகிறேன். அதனால அவன் காயினுக்குள்ளே அங்கே வந்து அவன் வந்து ஆபேலை கொண்டு போட்டு விட்டான். பின்பு நிம்ரோத்துக்குள்ளே வந்தான். ஆதியமா பத்தாம் அதிகாரத்தில் நிம்ரோத், அந்த கூசின் குமார் சந்ததியில் வந்த நிம்ரோத்துக்குள்ளே வந்து, காமின் சந்ததியை சேர்ந்தவன் அந்த நிம்ரோத்துக்குள்ளே வந்து அவன் வந்து கர்த்தருக்கு விரோதமாக விக்கிரகாரனை கொண்டான். தாய் சே வழிபாடு, தாயையும் கும்பிடணும், மகனையும் கும்பிடணும், மாதாவையும் இதோ இயேசு கிறிஸ்துவையும், குழந்தையாவே குழந்தை இயேசு குழந்தை இயேசுன்னு கையில் வச்சுக்கிட்டு, அந்த அம்மா கையில் பொற்கோலை கொடுத்து, அந்த அம்மாவுக்கு தலையில் கிரீடத்தை வச்சு, பட்டி சேலை கட்டி, குழந்தைய வச்சுக்கிட்டு, தாய் சே வழிபாடு. நிம்ரோத்தினுடைய மார்க்கம், பாபிலோனிய மார்க்கம். பின்பு என்ன சொல்ல என்றால், அதை வந்து அந்த அந்த ஸ்பிரிட், அந்த தர்ப்பத்தின் அடிச்சுவடானது, அதை தொடர்ந்து என்ன சொல்ல என்றால், அது ஜனங்கள் மத்தியில் அது வந்தது. அதை அந்த யூதர் அல்லாத மற்ற ஜாதிகள் விக்கிரகாரணை செய்த பாகால் அஸ்ரோத் ஜேசபெல் அங்கே வருகிறார். ஏசபேலுடைய ஆவி சர்பத்தின் வித்து என்ன செய்யறால், இஸ்ரவேலுக்குள்ளே ஏசபேல் மூலமாக நுழைந்து எல்லாரையும் பாகாலை வழிபடும்படியாக செய்தது.
ஆனா எலியா வந்து கத்த தெய்வமா பாகால் தெய்வமா என்று சேலஞ்சு பண்ணும் பொழுது இதோ ஆண்டவர் அக்கினியை அனுப்பி உறுதிப்படுத்தினார். ஒன்னு நாளா ஒன்னு ராஜாக்கள் 17 நம்ம வாசிக்கிறோம். அதன் முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைத்தனத்துக்கு போய் கேப்டிவிட்டி பாபிலோன் கேப்டிவிட்டி போயிட்டு திருப்பி வரும் பொழுது விக்கிரகாரணை செய்யலை. இன்னைக்கும் யூதர்கள் விக்கிரகாரணை செய்ய மாட்டாங்க. அவங்க அந்த கேப்டிவிட்டி 70 பாபிலோனுக்கு போய் திரும்பி வரும் பொழுது அதுக்கு பிறகு யாருமே விக்கிரகாரணை செய்யலை. அப்பொழுது வேதபாரர் பரிசேயர் சதுசேயர் என்றுதானே 3 அங்கே வந்தது. ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே சன் ஆஃப் மேனாக வரும் பொழுது சன் ஆஃப் காடாக வரும் பொழுது இந்த வேதபாரர் பரிசேயர் அவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நீங்க அந்த சர்ப்பம் வந்து உங்களுக்குள்ள இருக்குது. அந்த சர்ப்பத்தின் அடிச்சுவடு வந்து பேதபாரு பரிசேருக்குள்ள அது வந்தது. யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும். ஜீசஸ் கிரைஸ்ட் இங்க சன் ஆஃப் காட் ஆயிருக்கும் பொழுது இங்க வேதபாரு பரிசேருக்குள்ள இந்த சர்ப்பத்தின் அடிச்சுவட பார்க்க முடியும். அந்த ஸ்பிரிட், அந்த பாம்பு அங்கே இருக்கிறது. ஆனால் அவங்க வெளியே நீண்ட அங்கிகளை போட்டுக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால் பெரிய பக்திமான்களாக காண்பிக்கிறார்கள். அவங்க நியாயப்பிரமாணத்தை படித்து தேறி இருக்கிறாங்க. அவங்க தேவாலயத்தில் முதன்மை ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஆனால் உள்ள சர்ப்பம் இருக்கு. இயேசு சொல்லா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். என்னுடைய வசனம் உங்களுடைய இதயத்தில் இடம் பெறலை. நீங்கள் என்னை கொலை செய்ய வகை தேடல. காயினுக்குள்ள இருந்த அதே ஆவி உங்களுக்குள்ள ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷன் கொலைபாதனா இருக்கிறான். காயின் ஒரு பொய்யனா இருக்க அவன் சகோதரனாகிய ஆபேல் எங்கன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு நான் காவலாளியோன்னு கேட்கிறான். அந்த ஸ்பிரிட், அந்த பொய்யன் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்ப்பம் பார்த்தீங்களா, அதனுடைய காலடிகளை நீங்க தொடர்ந்து வரும் பொழுது அது வேதப்பார் இயேசு கிறிஸ்து காலத்துல வேதப்பார் பரிசேயருக்குள்ள வந்தது. பின்பு அது ஜூடாஸ்குள்ள வந்து இயேசு கிறிஸ்துவை 30 காண்டு சேர்ந்து அவன் நான்கு கொண்டு செத்தான். இதோ அவன் மேல் இருந்த அந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் ஆனது, ஆன்டி வேர்டு, அந்த வார்த்தைக்கு விரோதமான ஆவியானது என்ன செய்யறது என்றால் அப்போஸ்தலர் காலத்தில் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியாய் வந்தது. பின்பு அது பெர்கமு சபையில், அது வந்து அந்த தியத்திரா சபையில ஜாசபல் ஸ்பிரிட்டா வந்தது. இதை இப்பொழுது என்ன சென்றால் அது மிகவும் மோஸ்ட் டிசீவிங், அது ஸ்பிரிட்ஸாக இருக்குது. வஞ்சிக்கிற ஆவியாக இருந்து இன்னைக்கு எல்லா டினாமினேஷனுக்குள்ள அந்த ஆவிகள் இருக்கு. அதனால அந்த ஆவிகளை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அந்த ஸ்பிரிட் ஆஃப் பேலம், அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜாசபல், இந்த நிக்கோலைட்டைன் ஸ்பிரிட் என்ன செய்யறது என்றால் அது அபிதமாக அது கிரியை செய்து இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய ஆளுகையை டினாமினேஷனை ஏற்படுத்தி அவங்க வந்து வார்த்தையை புறக்கணித்து விட்டு அவங்க தங்களுடைய சொந்த உபதேசத்தில் போகும் பொழுது அந்த சர்ப்பத்தின் அடிச்சுவடை நம்ம பார்க்கிறோம். கடைசியா என்ன செய்யறதால் அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக, ரொம்ப தந்திரமுள்ளதாக, ரொம்ப கவர்ச்சிகரமாக என்ன செய்யறது என்றால் மெசேஜுக்குள்ளே அது வந்துருது. நான் மெசேஜ் பிலீவர், நாங்க மெசேஜ் சர்ச்சை சேர்ந்தவர்கள். Among the people that confess the message of the harbor, serpent trail has moved. அது வந்து என்றால் நகர்ந்து நகர்ந்து அந்த பிசாசு ஊர்ந்து ஊர்ந்து கடைசியா இங்கேயும் வந்து சேர்ந்துரு. சாத்தான் வந்து எப்படி பாருங்க, முன்னால மெசேஜுக்குள்ள வராது, டினாமினேஷன்ல மட்டும்தான் இருந்தது, ஆதியில் அப்படி இருந்தது. இப்பொழுது கத்துடைய வருகை நெருங்க நெருங்க இங்கேயும் வந்துருதா. அவங்க நாங்க மெசேஜ் பிலிவர்னு அறிக்கை பண்ணுகிறாங்க. எல்லாரும் கன்ஃபெஸ் பண்றாங்க. கன்ஃபெஷன் தான் ராக். எல்லாரும் அந்த ராக் மேல மெசேஜ் பிலிவர் என்று சொல்லுகிற அந்த மலை, அந்த கண்மலையின் மேல் ராக் என்ற ராக் ஆஃப் கன்ஃபெஷன். நான் வந்து ஐ ஆம் எ மெசேஜ் பிலீவர். நாங்க மெசேஜ் சர்ச்சு சேர்ந்திருக்கிறோம், நாங்க மெசேஜ்ல இருக்கிறோம். எங்க பாக்கெட்ல எப்ப பார்த்தாலுமே எங்க பையில வந்து மெசேஜ் புக் இருக்குது.
எங்க போனாலும் ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் நாங்க மெசேஜே படிச்சுக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்றவங்க மெசேஜ் தான் ராக். இந்த ராக்ல கடைசியா வந்து என்ன செய்யற என்றால் இந்த சர்ப்பமானது அங்க ஊந்து வந்து விடுகிறது. ஒரு நாள் அது வர முடியல, முன்னால அது வர முடியல, இப்பொழுது அது அங்க வந்திருக்கிறது. பிலீவ் த மெசேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ என்னத்துக்காக ஸ்டாண்ட் பண்ற? பிலீவ் த மெசேஜ்ங்கிறிய நீ ஸ்டாண்ட் பண்றிய. ஏசித்தனம் பண்ணுவோம், என்ன செய்து மெசேஜை பிரீச் பண்ணுவோம். அவன் வாழ்க்கையெல்லாம் தாறுமாறா இருக்கும். அதான் பாஸ்டர் என்ன பிசாசு இங்கெல்லாம் வந்து சேருதான். அதனால பாருங்க இந்த மாதிரி ஒரு காலம். இட்ஸ் அ டைம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். ஹல்லேலூயா. இது வந்து நாம மறுரூபமாக வேண்டிய நேரம். நம்ம பாடி சேஞ்ச் எது நோக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் வந்து முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ராப்சர் நெருங்க நெருங்க. எவ்ரிவன் வென் டு ஷோ தேர் கலர். இந்த ராப்சர் நெருங்க நெருங்க அவங்களுடைய கலர் எல்லாம் இப்பொழுது வெளுத்து போகுது. ராப்சர் நெருங்கலன்னா அது வராது. இப்ப ராப்சர் நெருங்க நெருங்க பாடி சேஞ்ச் நமக்கு வர வேண்டிய நேரத்தில் இந்த சீல்ஸ் ஓபன் ஆகி என்ன செய்யறது என்றால் மறைஞ்சிருக்கிற பாம்பை நமக்கு காண்பிக்குது. என்ன இது? கண்மலையின் மேல் பாம்பு இருக்குது. மெசேஜ் டெலிவர் சொல்றாங்க, இங்க பாம்பு இருக்குது. அட்மாஸ்பியர். நாம அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தோஸ் ஹூ பிலீவ் த வேர்ட், நம்முடைய வார்த்தையை சொல்லுகிற விசுவாசிக்கிறவர்கள், டாக்கிங் பிரதர் பிரனாம், பிரனாமை பற்றி சொல்லுகிறவர்கள், அந்த ட்ரெயில் ஆஃப் த சர்பன்ட் அமங் த பிலீவர்ஸ், அந்த சர்ப்பத்தின் அடிச்சுவடு எங்க இருக்குதுன்னா அந்த பிலீவர்ஸ்க்குள்ள அது வருது. என் டைம் எவான்ஜலிசம் என்ற செய்தி 62 பிரதர் பிரனாம் சொல்லியிருக்கு. 62 ஆம் மாதம் 3 என் டைம் ரெவலேஷன் என்ற செய்தியில் பிரதர் பிரனாம் சொல்லுகிறார், கன்ஃபெஷன்னா ராக் அது. What good is the stone if you haven't got the stone mason to shape them out? Stone irukirathu, stone vandu oru stone mason vandu illana adanal enna prayojana irukirathu? Stone irukirathu, stone vandu sedukka vendum, shape panna vendum. Stone mason adai sedukki adai square a maathi building la vandu adai porthukiran. Summa karadu morada irukra kallala vachi veedu katta mudiyuma? அதுக்கு ஒரு ஸ்டோன் மேஷன் இருக்கு. இல்லாம ஸ்டோன் இருந்து என்ன பிரயோஜனம்? பீட்டர் மேட் இஸ் கன்ஃபெஷன் த வாட் பீட்டர் எ லிட்டில் ஸ்டோன். நீ வந்து ஒரு பீட்டர் வந்து அங்க அறிக்கை செய்த, வாட் குட் இஸ் ஸ்டோன் இஃப் யூ ஹேவிங் காட் அ ட்ரூ ஸ்டோன் மேஷன் வித் குட் ஸ்டாப் டூல் டு ஷேப் ஹிம் இன் டு ஃபிட்டிங் பிளேஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். அந்த ஸ்டோன் இருந்து ஒரு ஸ்டோன் மேஷன் இல்லாம கூர்ப்பான இருப்பாயத்தை வைத்து அவன் அதை சரி செய்து ஷேப் பண்ணி தேவனுடைய ஆலயத்தில் அவன் ஃபிட் பண்ண வேண்டும். அப்படி ஸ்டோன் மேஷன் இல்லாம அந்த ஸ்டோன் இருந்து, நாங்கள் மெசேஜில் இருக்கோம், நாங்கள் மெசேஜை ப்ரீச் பண்றோம், நாங்கள் தீர்க்கதரிசி செய்தி பேசுறோம், உனக்கு ஸ்டோன் மேஷன் இல்லையே, சரியான ஷேப்பில் இல்லையே, ஷேப்பில் இல்லாம எப்படி இது பண்ணு? சும்மா குவியலாக கொண்டு வந்துட்டு அந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டா எப்படி வீடு கட்ட முடியும்? ஒரு ஸ்டோன் மேஷன் அதை செதுக்கி செதுக்கி தான் அங்கே வீடை கட்ட முடியும். இவங்கெல்லாம் நாங்கள் மெசேஜ் பிலீவ் பண்ணுறோம், நாங்கள் அந்த மெசேஜ் பிலீவ் பண்ணுவோம், இந்த மெசேஜ், அந்த கோட்ஸ், இந்த கோட்ஸ் எல்லாம் கல்ல குமிச்சு போட்டிருக்கிறீங்க, அதை வச்சு வீடு கட்ட முடியும். உங்களுக்கு ஸ்டோன் மேஷன் இல்லை. அதனால நம்ம டிசிஷன் பண்ணுகிறோம், டிசிஷன் பண்ணுகிறாங்க, ஆனால் தே நீட் எ ஸ்டோன் மேஷன். ஒரு ஸ்டோன் மேஷன் தேவை. வி நீட் எ ஸ்டோன் மேஷன், எ மேஷன் வித் த வேர்ட் ஆஃப் காட், vindicated power to prove that God sent him. அந்த ஊழியக்காரன் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்ல வேண்டுமா? இதை வேணாம் சொல்லுதான் நான் சொல்றேன். கர்த்தர் என்னை அனுப்பினார், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிற ஒரு ஒரு ஊழியக்காரன் தான் அதை ஷேப் பண்ண முடியுமா? வேற எல்லாரும் ஷேப் பண்ண முடியாது. We need is a stone mason, a man with the word of God, தேவனுடைய வார்த்தையுடைய ஒரு மனுஷன், a vindicated power to prove that God sent him. கர்த்தர் அவனை அனுப்பினார் என்று நிரூபிக்க கூடிய ஒரு ஊழியக்காரன் தான் அந்த ஸ்டோனை சரி பண்ண முடியும். நாங்கள் ஓட்டு போட்டு பாஸர் ஆயிட்டோம், அதனால் நாங்கள் அந்த சபையிலேருந்து பிரிஞ்சு வந்து நாங்கள் சர்ச்சை ஆரம்பித்தோம். எத்தனை பேர் இந்த சென்னையில் இருக்கிறாங்க? எல்லாம் ஸ்டோன் மேஷனா?
அல்லாஹ் ஸ்டோன் மேஷன் வந்து என்ன சொன்னால், அவன் தேவனுடைய வார்த்தையா இருந்து கர்த்தர் என்னை உழித்து களைச்சார், அவர் என்ன அழைச்சார், அந்த காலிங்கை ப்ரூவ் பண்ணவன் தான் அவன் செய்ய முடியும். ஒரு ஆத்மாவை ஷேப் பண்ணி தேவனுடைய ஆலயத்தில் ஃபிட் பண்ண முடியும். ஆமென். Set them into the stones of the sons and daughters of God. Hallelujah. That go into his building. அவனை தேவனுடைய குமாரனும் குமார்தியுமா மாற்றி சபையில வந்து அவங்களை நிலைநிறுத்த முடியும். ஆமென். Two-edged sword of God, and the sword பாயுதம் வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம், இந்த தேவனுடைய வார்த்தை, to mold them and cut them into sons and daughters of God. Hallelujah. அதை கட் பண்ணி அவங்களை தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமா மாற்றுது. இந்த சபையில் அந்த வேலை தான் நடக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செப்பன் என்ன செய்யறது என்றால், இன்னைக்கு இங்க வந்துருது, இங்க வந்து என்ன செய்யறது என்றால், அது வந்து என்ன செய்யறது என்றால், ஸ்டோன் மேஷன் இல்லைன்னா வெறும் வந்து கல் குவியல் தான், ஒன்லி ரிலிஜன் தான். சாப்பிட்றதுக்காரங்க எப்படி சர்ச்சுக்கு போறாங்க, அவங்களுக்கு ஒரு டாக்டரின் இருக்கு, அதே போல் உங்களுக்கு பிரணாம் டாக்டின் இருக்கு. நீங்க போறீங்க, நீங்க தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளும் மாறல, உங்க பாஸ்டர் உங்களை சேவ் பண்ண தெரியாது, அவர் தேவனால அழைக்கப்படலை, பாத்தீங்களா? அதுதான் செப்பன் ஆன் த ராக். இன்னைக்கு ராக்ல வந்து இருக்குது. மெசேஜ் பிலிவர், மெசேஜ் பிலிவர் ரொம்ப பொல்லாத பிலிவரா இருப்பாங்க. மெசேஜ் பாஸ்டர் ரொம்ப பொல்லாத பாஸ்டரா இருப்பார். ஐக்கியமே வைக்க முடியாது. அவங்களுடைய மெசேஜ் எல்லாம் சும்மா வந்து கவர்ச்சிகரமானது, சத்தம் தான் இருக்கும். பிலிவர் ஒரே சத்தம் தான் போடுவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அவங்க சிலருக்கு அடிப்படை வசதியே கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெறணும்னே தெரியாது. அதனால பாருங்க, இவ்விதமான காரியத்தை வந்து ஈகிள் சொல்லுது, இதோ சர்பன் ஆன் த ராக். அது எப்படி வெளிப்பாட்டின் மேல பிசாசு வர முடியும்? அவங்களுக்கு என்ன சொன்னால், கன்ஃபஷன் இருக்கிறது. ராக் இஸ் த கன்ஃபஷன். அவங்க அறிக்கை இருக்கிறது, ஐ ஆம் எ மெசேஜ் பிலீவர், வி பிலீவ் த ப்ராஃபிட், நாங்கள் வந்து வி ஆர் நாட் டினாமினேஷன் என்று சொல்லுகிறாங்க. சர்பன் கடைசியில் என்ன செய்யறதுனா, இங்கே வந்து எல்லாரையுமே மாய்மாலமாக மாற்றுகிறது. அவங்க ஒரு மெசேஜ் இன்னும் வைராக்கியத்தை ஏற்படுத்தி உண்மையாகவே தேவனுடைய குமாரும் குமார்த்தியுமா மாறுது கிடையாது. அவங்க ஷேப் பண்ணணும்னு நினைச்சா அவங்களால முடியாது. பாஸ்டர் உங்க மெசேஜ யூடியூப்ல கேட்கிறேன், இங்க வந்து மெம்பர் ஆக முடியாது. இங்க வந்தா கட் பண்ணிடுவோமே, கரடு முரடெல்லாம் கட் பண்ணிடுவோமே. இங்க கரடு முரடை கட் பண்ணா கூட நான் மெசேஜ் கேட்கறேன், நீங்க அப்படியே மெசேஜே கேட்டுக்கிட்டு இருங்க, இங்க உங்களால வர முடியாது. பாத்தீங்களா, அவங்களை கட் பண்ணக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்டோன் மேஷன் கட் பண்ணதுக்கு இவங்க தங்களை சப்மிட் பண்ணா தானே கட் பண்ண முடியும். இவங்க தங்களை சப்மிட் பண்ண மாட்டாங்க, அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, அப்படி தங்களை தாழ்த்த மாட்டாங்க. அதனால அவங்க கரடு முரடான கல்லாகவே இருப்பாங்க. அவங்கள வந்து தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில கத்தரால ஃபிட் பண்ண முடியாது. அல்ல, ஏனென்றால் சர்பன் இஸ் ஆன் த ராக். என்ன செய்யறார் என்றால், ஒரு நாளில் என்ன செய்யறார் என்றால், அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வரும் பொழுது அவரை நேசிக்கிற சிலர் வந்து பிரணாம் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட்டாங்க, பிரணாம் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டாங்க. பிரணாம்னால ஊழியத்தை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டார். ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. ரெவலேஷன் சாப்டர் 5, அதில் 61:6-11 கொடுத்த செய்தியில் ஒரு சர்ப்பம் பாம்பு வந்து பிரணாம் காலை கடிக்குது, ரத்தம் வந்துட்டு, ஆனால் அவர் சாகலை. ஏன்னா அவருடைய பிளட் வந்து ரொம்ப பியூர் பிளட், ரொம்ப இம்யூனிட்டி இருக்கு. அந்த விஷம் வந்து பிரணாம் தாக்க முடியல, அவருடைய பிளட் அவ்வளோ பியூர் பிளட். அதனால அவர் என்ன செஞ்சார் என்றால், அந்த துப்பாக்கி எங்கே இருக்குன்னு எடுத்தார். துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணும்பொழுது நடு மத்தியில் ஷூட் பண்ணியிருக்கார், பாம்புடைய மத்தியில் ஷூட் பண்ணியிருக்கார், தலையில் ஷூட் பண்ணலை. அதனால தலையில் ஷூட் பண்ணணும்னு அவர் நினைக்கும் பொழுது அங்கே என்ன சொல்றால், அங்கே சத்தம் கேட்டது, டோன்ட் டூ தேட், ஜஸ்ட் பிக் அப் த ஸ்டிக் லேயிங் தேர் பை யூ. நீ அதை வந்து என்ன செய்யாத, அந்த தலையில சூட் பண்ணாத, அங்க கொம்பு கிடக்கல, அந்த கொம்பை எடுத்து அடின்னு சொல்லி சத்தம் கேட்டது. அதனால கொம்பை எடுத்து அடிக்க போறக்குள்ள பாம்பு வழுகி வழுகி அங்க ஒரு பள்ளத்துல தண்ணி இருந்தது, அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு. அப்பொழுது பிரதர் பிரணாம் என்ன நினைக்கிறார் என்றால், நல்ல அடிபட்டுட்டு, சாவுக்கு ஏதுவான அடிபட்டுட்டு அது கண்டிப்பா செத்து போகும்னு நினைச்சார். ஆனா அது சாவலை. அது பொலிச்சலூர்ல இருக்குது, அந்த பாம்பு வந்து இன்னைக்கு பொலிச்சலூர்ல இருக்குது.
கிறிஸ்து பெருநாம் வந்து அங்கே பொடிச்சுலூரில் இருக்குது, உலகத்தில் பல இடத்துல இருக்குது. நீங்கள் யார்? நாங்கள் கிறிஸ்து பெருநாம். அதனால் இன்னைக்கு பல பல டாக்டின்ஸ் வந்துட்டு சேர்த்தன் ஆன் த ராக், ஒருத்தர் ராப் போஜனை வேண்டாங்கிறாங்க, பல காரியங்களை சொல்லுகிறாங்க. இப்பொழுது மெசேஜில் சர்பன்ட் வந்துட்டு சர்பன்ட் ஆன் த ராக், ஈகிள் என்ன சொல்லுறது நீ பாரு. அவங்க தங்களை செதுக்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, தங்களை திருத்துவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள், அவங்க தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமாக ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆலயத்தில் இந்த ஸ்டோன் பிளேஸ் பண்ண முடியாது, அது குவியலா குவியலா குவிச்சு தான் போட முடியுமே ஒழிய அது வந்து பில்டிங்ல ஃபிட் பண்ண முடியாது, தேவனுடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் கடைசியா அந்த சர்பன்ட் வந்து அப்படி இருக்கு. பின்பு அவர்கள் வந்து கைவிடப்படுவார்கள். இதை ஆன்டி மனவாட்டியை மேலே எடுத்துக்கொள்வார். ஆன்டி கிரைஸ்டுக்குள்ள சர்பன்ட் வரும். பின்பு என்ன செய்யும் என்றால் அந்த மிருகமும் கள்ளத்தீட்டும் கந்தகமும் அக்னி எறிகிற அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. சர்பன்டுடைய முடிவு வந்து அக்னி கடல். அது ஆதியாவிலிருந்து வெளியாகுது, ஆரம்பிச்சு இதை கடைசியா வந்து வெளிப்படுத்தல் 20:10 மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க திசையும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தம் எறிகிற கடலில் தள்ளப்பட்டான், அவர்கள் சதாகாலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று அங்க முடியுது. அங்க போய் பங்கடைவான். ஹலோ, சர்பன்டுடைய ரூட் நமக்கு தெரியுது, அது எப்படி வந்தது. ஆதியாகமம் 3 ஏவாளை வஞ்சித்தது, அதுலேருந்து ஒரு காயினுக்குள்ளே வந்து கடைசியாக ரெவலேஷனில் போயிட்டு அது இப்படி போய் முடியும். மெசேஜுக்குள்ளேயும் புகுந்து எல்லாரையும் சிலர் அநேர வஞ்சித்து ஒன்லி ரிலீஜியஸ் பீப்புள் பக்தியாக இருப்பாங்க, ஆனால் தேவண்ட குமாரும் குமார்த்திகளுமாக மாற முடியாது, பில்டிங்கில் ஃபிட் பண்ண முடியாது, இந்த பில்டிங்கில் ஃபிட் பண்ண முடியாது. சாத்தான் அவர்களை மோசம் போக்கி விட்டான். நீ அறிக்கை பண்ணி என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறது. செப்பன் ஆன் த ராக் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து ஈகிள் அனாயிண்டிங் நமக்கு சொல்லுகிறது, செப்பன் இஸ் அப்பான் த ராக். ஹல்லேலூயா. அவனுடைய வழிகள் நமக்கு, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த வசந்த வாசிக்கலாம். ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும் ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. ஈகிள் வந்து என்ன செய்யறது என்றால் செர்பன் இஸ் அப்பான் த ராக், அவனுடைய வழிகளை எக்ஸ்போஸ் பண்ணுகிறது, அவனுடைய வழியை எக்ஸ்போஸ் பண்ணுகிறது. ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் இஸ் தேர் டு டூ இஸ் டிஸ்ட்ராய் த பிரைட். மனவாட்டி அதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இப்பொழுது அது எக்ஸ்போஸ் ஆகிறது. அது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. அவனுடைய மாய்மாலங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. The devil is exposed. The devil exposed. It doesn't like to be exposed. அந்த பிசாசு தன்னை வந்து அவனுடைய மாய்மாலத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். இந்த பாஸ்டர் வந்து நம்மளை கண்டம் பண்றாரு, நீ தேவனுடைய குமாரன் குமார்த்தியமா மாறு, நீ ரியல் பாஸ்டரா மாறு, நீ என்ன தீக்கு தேசி பண்ணான்னு சொல்லிட்டு எப்படி நீ இப்படி கதையை ஓட்டிகிட்டு இருக்க, மாறு, ஒழுங்கா சத்தியத்துக்கு வா, திருந்து. உன்னை ஷேப் பண்ணும் பொழுது என்ன ஆகும், டெவில் எக்ஸ்போஸ் ஆகிறான். எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது நம்மை வெறுக்கிறான் பிசாஸ். சேம் அனாயிண்டிங் நம்ம மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. மேல இருந்த அனாயிண்டிங் நம்ம மேல இருக்கிறது. அல்லாஹ் சாத்தானுக்கு தெரியும், the word is so powerful. இந்த தீர்க்கதரிசி செய்தி வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஹல்லேலூயா. இட் சேஞ்ச், அதை நம்மளை சேஞ்ச் பண்ணும், நம்மளை தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமா மாற்றும், நம்ம மோல்ட் பண்ணும். ஹல்லேலூயா. நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஹல்லேலூயா. கடைசியா நம்மளை எங்க மாற்றும். ஹல்லேலூயா. அவ்வளவு பவர்ஃபுல்னு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் அந்த பிசாஸ் என்ன கண்மனையின் மேல் வந்து மெசேஜில் வந்து ஜனங்களை சும்மா நாங்கள் மெசேஜ்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவங்க தேவனுடைய குமாரும் குமார்த்திகளும் மாற விடாதபடி செய்யணும். All the trying to do is destroy the word of
அந்த வார்த்தையே வந்து வெளிப்பாட்டின் அதை அழிக்க வேண்டும் என்பது விதமாக இருக்கிறது. ஆனால் உண்மையான ஊழியக்காரன் என்ன செய்கிறான், ஈகிள் அனாய்டிங்குடைய ஊழியக்காரன், அதற்கு விரோதமாக கூச்சல் இடுகிறான். ஸ்கிரீன் ஈகிள் வந்து ஸ்கிரீன் பண்ணுகிறது, அந்த குஞ்சுகள் அங்கே மேய்ஞ்சு கொண்டிருக்கும் பொழுது, புயல் காற்று வருது, ஒரு ஸ்கிரீன் பண்ணும் பொழுது எல்லா குஞ்சுகள் வந்து என்ன செய்யறது என்றால் அந்த கழுகு ரெக்கத்தில் அழகை அந்த ரெக்கையை வந்து அழகை வச்சு பிடிச்சுக்கிட்டு அப்படியே தெரிஞ்சும் அங்கே ஒட்டிக்கிடும். கழுகு நினைச்சும் குஞ்சுகளை தூக்கிட்டு அப்படியே பறந்துடும். அதான் ஈகிள் ஸ்கிரீன் பண்ணுது, புயல் வருகிறது, உடனே ஓடி வந்து தாய்க்கு அடைக்கலம் ஆகும் பொழுது அது எல்லாத்தையும் தூக்கிட்டு பறந்துடும். புயல் காற்று ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட் இஸ் கமிங். இதை என்ன சொன்னால் இஸ் கம்மிங். ஹலலுயா. பாடி சேஞ்ச் இஸ் கம்மிங். நீங்க வந்து நீங்க தேவண்ட குமாரும் குமார்த்திகளுமா மாறுங்க. உங்களுடைய ஸ்டோன் மேஷன் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணுகிறார். நீங்க வந்து என்ன செய்யுங்க, அவர்கிட்ட வாங்க. ஹலலுயா. ட்ரை டு டெல் அஸ் ஸ்டே இன் தி லைன். வரிசையிலே வாருங்கள் என்று சொல்லுகிறது. ஹலலுயா. நம்ம இந்த பிரைட் வியூ ப்ரீ வியூங்க இதை காமிக்கிறார். அந்த செய்தி வந்து அந்த ராப்சருங்க செய்தியில் பிரதர் பிரனன் சொல்லுகிறார். த ராப்சர் 65:12-4 கொடுத்த செய்தியில் ப்ரீவியூ ஆஃப் த பிரைட். நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, லாங் ஹேர் இருக்கிறது, அழகாக பாடலுக்கு ஏற்ற மாதிரி அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பிரைடு மணவாட்டி அவர் பார்க்கிறார். அழகாக அடி எடுத்து வச்சு நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு பாடலுக்கு ஏற்ற மாதிரி அடி எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று பிரதர் பிரனன் சந்தோஷப்படுகிறார். அதன் பின்பு என்ன சொல்ல அனௌன்ஸ்மெண்ட் என்ன, ஆசியன் சர்ச் வருது, ஆசியா நாட்டு சபை வருகிறது, ரொம்ப கேவலமாக இருக்கிறது. அதன் பின்பு யூரோப்பியன் சர்ச் வருது, அது அதை விட மோசமாக இருக்கிறது. அதுக்கு பின்பு அமெரிக்கா சர்ச் வருகிறது. அந்த அமெரிக்கன் பீப்புளை பார்க்கும் பொழுது ஒழுங்கான ட்ரெஸ்ஸே கிடையாது, ரொம்ப தெரிஞ்சென்றால் அங்கே ட்ரெஸ் இல்லாதபடி தங்களுடைய முன்னால் பேப்பரை பிடிச்சு கொண்டு அவங்க டான்ஸிங் ஆடி ராக் அண்ட் ரோல் வந்து தங்களை தன்னுடைய உடம்பை அப்படி இப்படியுமா ஷேக் பண்ணி கொண்டு போகும்பொழுது பெண்ணா ரொம்ப கவலைப்பட்டார், அழுதார். ஐ டேன் மை ஹெட். அதை பார்க்கறதுக்கு அவர் முகத்தை திருப்பிக்கிட்டார். வீப்பிங். அவர் அழுதார். இப்படியாப்பட்ட ஒரு சபையாயுது, என்னுடைய பிரசங்கம் இப்படியாப்பட்ட ஒரு ஜனங்களை கொண்டு வந்தது அப்படி என்று அவர் கவலைப்படும் பொழுது பின்பு அது மறைந்து விட்டது. மறுபடியும் பாடல் கேட்டது, ஆன்வேர்ட் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ், யுத்தம் செய்வோம் போர் வீரரே என்றுதான் அந்த பாடல் கேட்டது. பின்பு லிட்டில் கேர்ள்ஸ் வருகிறாங்க, பஞ்ச் ஆஃப் லிட்டில் கேர்ள்ஸ், கரெக்ட்லி ட்ரெஸ்டு, ஹேர் ஹேங்கிங் அவே டவுன் இன் தேர் பேக். இதோ முதுகில் அங்கே முடி அழகாக தொங்கிக் கொண்டிருக்கிறது, ஸ்மூத் கிளீன், ரொம்ப மென்மையானவர்களாக சுத்தமானவர்களாக மார்ச்சிங் லைக் திஸ் த ஸ்டெப் ஆஃப் த காஸ்பல். அவள் வந்து அந்த காஸ்பலுக்கு ஏற்ற மாதிரி அடி எடுத்து வைக்கிறாங்க. சி வாஸ் த வேர்ட். பல தேசங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். தே லுக்டு லைக் ஒன் அவுட் ஆஃப் எவ்ரி நேஷன். அவங்க போகும் பொழுது இன்ஸ்டீட் ஆஃப் கோயிங் டவுன் தே ஸ்டார்டட் கோயிங் அப். ஹல்லேலூயா. அவங்க வந்து அந்த சபையெல்லாம் பாதாளத்துக்கு இறங்குது, கீழே போகிறாங்க. பாதாளத்தை நோக்கி அந்த சபையில் போகும்பொழுது இந்த சபை மேலே போகுது. ஹல்லேலூயா. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டவுன் தே ஸ்டார்டட் கோயிங் அப். அப்படி இருக்கும் பொழுது ஐ நோட்டீஸ் ஒன் ஆஃப் தம் ட்ரைங் 2 or 3, ரெண்டு மூணு பேர் என்ன செய்கிறாங்களா, ட்ரைங் கெட் அவுட் ஆஃப் த லைன், வரிசையை விட்டு விலகிறாங்க. ஐ ஸ்கிரீம் ஸ்டே இன் லைன், வரிசையிலே செல்லுங்கள். அண்ட் த விஷன் லெஃப்ட் மீ. I was standing in the room screaming, stay in line, stay in line. அந்த தரிசனம் போயிட்டு ஆனா அவர் அறையில இருந்துட்டு stay in line, stay in line கத்திக்கிட்டே நடக்கிறார். வரிசையிலே போங்கள், வரிசையிலே போங்கள். ஹல்லேலூயா. வரிசையை விட்டு விலகிட்டாங்க. அதான் serpent on the rock. அந்த கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழிய அந்த ஸ்கிரீம் ஈகிள் வந்து என்ன ஸ்கிரீம் பண்ணுது. ஈகிள் வந்து அதெல்லாம் ஈகிள் என்ன ஸ்கிரீன் பண்ணுது, மெசேஜ் பிலிபேட்ஸை பார்த்து, மெசேஜ் சர்ச்சஸை பார்த்து, ஸ்டே இன் லைன், ஸ்டே இன் லைன். நீங்கள் மெசேஜ் மெசேஜ் சொல்லிட்டு தாறு மாறாக நீங்கள் போகிறீங்க, கரடு முரடான கல்லாக இருக்கீங்க, உங்களை சேவ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வரிசையில் போகிறதில்ல. அதில் பிரதர் பிரனாமுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு.
அவர் ராப்சர்ங்க செய்தி கொடுத்து சில மாதங்களுக்குள்ளாக அவர் மரிச்சு போயிட்டார். இன்னைக்கும் அதே சத்தம் தான், அவருடைய சத்தம் இன்னைக்கும் அதே சத்தம் தான். இன்னைக்கு அவர் வந்தாருன்னா அதான் சொல்லுவாரு, வந்தாருன்னா ஸ்டே இன் லைன் தான் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இமேஜ் ஆஃப் கிரைஸ்டா இருக்கிறோம், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். கடைசி காலத்துல இந்த மெசேஜுக்குள்ள பிசாசு புகுந்து அந்த ரேப்சர் வரும் பொழுது இந்த வேர்டு சோ பவர்ஃபுல்லா இருக்கிறத இதை வந்து பவர்லெஸ்ஸா மாத்த பார்ப்பான், அவன் பிரைடை டிஸ்ட்ராய் பண்ண பார்ப்பான். கடைசியா அது காந்துச்சென்றால் இந்த மெசேஜுக்குள்ள வரும் பொழுது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஈகிள் என்ன ஸ்கிரீன் பண்ணுகிறது, பிரதர் பெனாம் என்ன ஸ்கிரீன் பண்ணுகிறார், ஸ்டே இன் லைன், ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, ஹல்லேலூயா, லவ் த வேர்ட் ஆஃப் காட், ஹல்லேலூயா, வெயிட் அப்பான் த லார்ட், கர்த்தருக்கு காத்திருங்கள், ஹல்லேலூயா. த வேர்ட் இஸ் சோ பவர்ஃபுல், டோன்ட் லீவ் த வேர்ட், ஹல்லேலூயா. அப்படி என்று இன்னைக்கு ஈகிள்ஸ் கிரை பண்ணுகிறது, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்த ஒரு கன்னிகையை நாடிய புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னிகையை நாடின ஒரு புருஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். A man with maid, the way of man with maid. Solomon is speaking about four things. நாலு காரியத்தை சொல்லும் பொழுது நாலாவது காரியம் A way of a man with a maid. அந்த மனுஷனுடைய என்ன சென்றால் ஒரு கன்னிகையை நாடின மனுஷன். பிரைட் குரூம் அண்ட் பிரைட், இந்த மெசேஜ் என்னது, பிரைட் குரூம் அண்ட் பிரைட், ஹல்லேலூயா. ரெண்டு பேர் அல்ல, ஒருத்தர் தான். அந்த ஆடம் அங்கே உண்டாக்குறார். ஆடமை உண்டாக்கி பின்பு என்ன செய்கிறார்ன்றால் அந்த ஆடாமிலிருந்து ஏவாளை கொண்டர்களா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறபடியால் மனுஷி எனப்படுவாள் என்று அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 21 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறது என்றால் பின்பு அவர் சொல்றார் ரெண்டு கிடையாது ஒன்று தான் அப்படிங்கிற. மேத்மெட்டிக்ஸ் படி பார்த்தா, ஸ்கூல் மேத்மெட்டிக்ஸ் படி பார்த்தா ரெண்டு, ஆனால் ஸ்பிரிச்சுவல் மேத்தமெட்டிக்ஸ் என்ன சொல்லுது, அவள் இருவராயிராமல் ஒருவராய் இருக்கிறார்கள், ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். அந்த வசந்த வாசிக்கலாம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், அவர் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். சேம் மெட்டீரியல், ஆடம் என்ன மெட்டீரியல் உண்டாக்கப்பட்டானோ அவனுடைய எலும்பு அவனுடைய மாம்சத்துல இருந்து ஏவாளை ரெண்டு பேரும் சேம் மெட்டீரியல், இது வேற மெட்டீரியல் அது வேற மெட்டீரியல் கிடையாது, ரெண்டு பேருமே சேம் மெட்டீரியல். முதல்ல ஒன்று வேற ரெண்டு ஆச்சு, பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டு இல்லை ஒன்று தான் அப்படிங்கிறார். இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல், இன்னைக்கு பிரைட் அண்ட் பிரைட் குரூம் என்ன மெட்டீரியல், சேம் மெட்டீரியல், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி அவர் உலகத்தில் அவர் சிருஷ்டிக்கப்பட்டார், தேவன் தம்முடைய வார்த்தையை உரைக்கும் பொழுது மரியாதை பிலீவ் பண்ணினால் கர்த்தர் மரியாளுடைய கற்பத்திலே தனக்கு ஒரு சரீரத்தை சிருஷ்டித்தார், அவருடைய சரீரமானது ஸ்போக்கன் வேர்ட் பாடி, ஹல்லேலூயா, உரைக்கப்பட்ட வார்த்தையின் சரீரமாக இருந்தது. நீங்களும் இன்னைக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையாக ஸ்போக்கன் வேர்டு, அவர் பிரைட் வந்து இன்னைக்கு ஸ்போக்கன் வேர்ட் பாடியாக இருக்கிறார், ஹல்லேலூயா. முதல்ல நம்ம தாய் தப்பனுக்கு பிறந்தோம், மாம்சத்தில் பிறந்தோம், அது மாம்ச பிறப்பு. இப்பொழுது இந்த மெசேஜ் அதாவது வரும் பொழுது இந்த நேரத்துக்குரிய செய்தி வரும் பொழுது நீங்க வார்த்தையினால பிறந்திருக்கேன், ஜீசஸ் வேடா இருக்கிறார், நீங்களும் வேடா இருக்கிறீங்க, சேம் மெட்டீரியல், பிரைட் குரூம் இஸ் சேம் மெட்டீரியல். அதனால என்ன சொன்னால் ரெண்டு பேரும் ஒருவராய் இருக்கிறோம், இருவர் அல்ல, ஹல்லேலூயா. ஆகவே தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன், நோ மேன் அசண்டர், ஒருவனும் அது நோ மேன் இன் ஏ இன் திஸ் ஏஜ் அசண்டர், தே ஆர் ஒன். அதனால ரெண்டு பேரும் ஒருத்தரா இருக்கிறாங்க, யாரும் பிரிக்காதுங்க அப்படின்னு சொல்லப்படும். அதான் ஒரு ஒரு கன்னியை நாடின புருஷனுடைய வழி. என்ன அழகா இருக்கு, பைபிள்ல வந்து ஆடாம அங்க ஏவாளை உண்டாக்க முடியும், அங்க ஒரு மிஸ்ட்ரியை பார்க்கிறோம், பிரைட் அண்ட் பிரைட் குரூம். இதோ ரெபேக்கா ஈசாக்கில் அந்த மிஸ்ட்ரியை பார்க்குறீங்க, போவாஸ் ரூத்துல அந்த மிஸ்ட்ரியை பார்க்குறீங்க.
ஆனால் அந்த அந்த மனுஷன் அந்த கன்னியை நாடி வரும்பொழுது அதுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார், அவ்வளோ அன்புக்கு செலுத்துகிறார். அந்த மனவாட்டியை மீட்பதற்காக அவர் 2000 வருஷத்துக்கு முன்னதாக அந்த புருஷன் என்ன செய்தார் என்றால், கன்னியை நாடிய மனுஷன் ஒரு மனவாட்டியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடி அங்கே ஜீவனை தன்னுடைய லைஃபை ரெடெம்ப்ஷன் பிரைஸாக அங்கே கொடுக்கிறார். அப்படி உயிருக்கு உயிராக நம்ம நேசித்து இதை என்ன செய்யறா என்றால், இந்த கடைசி காலத்துல அந்த குளோரியஸ் பிரைட் அவர் பெறுகிறார். ஹல்லேலூயா. இது எல்லாமே அந்த வழி ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுதல் வரைக்கும். இது ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தம பிரகாசமான மெல்லிய வசனம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அருளப்பட்டது. அந்த மெல்லிய வசனம் பசுத்தமான்களுக்கு நீதி. அவரே நமக்கு வெட்டிங் கார்மெண்ட் ஃபர்னிஷ் பண்ணி இன்னைக்கு வெட்டிங் கார்மெண்ட் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் கொடுத்து இன்னைக்கு நம்ம போர்த்தி வித்து விட்டு இன்னைக்கு மேரேஜ் யூனியன்ல இருக்கிறோம். வி ஆர் நாட் டூ பட் வி ஆர் ஒன். ஹல்லேலூயா. நோ மேன் திஸ் ஏஜ் அசண்டர் தே ஆர் ஒன். இந்த ரெண்டா இருக்கல பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பசியோ, இவை எல்லாவற்றிலிருந்தும் என்ன என்றால் முற்றிலும் நான் ஜெயங்கொள்ளலா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது எந்த காரியங்களும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன். ஹல்லேலூயா. நம்முடைய சோல் வந்து அவரோடு கூட இணைக்கப்பட்டு விட்டது. நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இணைப்பு, இந்த மேரேஜ் யூனியன், இந்த இன்விசிபிள் யூனியன் வந்து எந்த காரியங்களும் பிரிக்க முடியாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும், வீடு நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் பிரிக்க முடியாது. என்ன பாருங்க, அது எப்படி பாருங்க, அவர் அப்படி வந்து நம்மளை வந்து அவர் வந்து விவாகம் செய்து கொள்கிறார். இப்பொழுது மேரேஜ் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஹியர். ஹல்லேலூயா. வி கோ டு தி வெட்டிங் சப்பர் இன் தி ஸ்கை. ஹல்லேலூயா. இப்பொழுது வார்த்தையோடு நம்முடைய சோல் இணைக்கப்படும் பொழுது இது என்ன என்றால், ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி வந்திருக்கிறார். அவர் வந்து என்ன என்றால், எலோஹிமா இருந்து, மெல்கிசிதேக்கா இருந்து, வேர்ட் பிகம் ஃப்ளஷ். அதன் மீன் அவருடைய பிளட் ப்ளீடிங் வேர்ட் வந்து இன்னைக்கு நம்மளை கிளீன்ஸ் பண்ணி நம்மளை ஒரு மனவாட்டியா மாற்றி அவருக்கு முன்பாக நிற்க வைத்து ஒரு மேரேஜ் யூனியனை கொண்டு வந்து வெட்டிங் சப்பருக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிரேட் மிஸ்ட்ரி. சாலமனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இன்னைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். யூ ஹேவ் த ஃபேக்கல்டி டு ஹாம்பரிங் அந்த மிஸ்ட்ரி பிட்வீன் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் பிரைட். ஹல்லேலூயா. வி ஆர் த சேம் மெட்டீரியல். அவர் வேடா இருக்கிறார், நம்மளும் வேடா இருக்கிறோம். சும்மா பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்களும் தீக்குதேசி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் தேவையில்லாத காரியங்கள்லாம் சொல்லிக்கிட்டு ஜனங்களை குழப்பிக்கிட்டு இதான் வந்து செய்தியில் இருக்கிறவங்க தங்களை திருத்துவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். இந்த கடைசி காலத்தில் அவங்களுடைய கலர் வெளிப்படுது. இப்போ யாருமே பதுங்கி இருக்க முடியாது. பாம்பு எங்கே பதுங்கி இருந்தாலும் இப்போ கண்டுபிடிச்சிரும். ஈகிள் கண்டுபிடிச்சிரும். ஈகிள் அனாயிட்டி கண்டுபிடிச்சிரும். ஹல்லேலூயா. பாம்பு இந்த இடத்துல பதுங்கி இருக்கு, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அது மனவாட்டியை டிஸ்ட்ராய் பண்ண வந்திருக்கிறது. அது என்ன சொன்னால், மினிஸ்ட்ரிக்கு விரோதமாக வந்திருக்கிறது. ஜனங்களை வந்து ஃபார்மாலிட்டியா மாத்துது. அதனால நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க. ஈகிள் ஸ்கிரீம் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. பிரைட் க்ரூம் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேரேஜ் இஸ் யூனியன் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஹல்லேலூயா. டோன்ட் மிஸ் த மேரேஜ். ஈகில் அவிதமாக சொல்லுது. ஈகில் நைட்டிங் அவிதமாக சொல்லுது. நீ வார்த்தையோடு கூட இணைக்கப்படு. உனக்கு இப்பொழுது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. ஒரு நாளில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. டோன்ட் மிஸ் என்ன வாழ்க்கையில் சூழ்நிலை வந்தாலும் இதை நீ மிஸ் பண்ணாத. நீ எதை மிஸ் பண்ணாலும் இதை மிஸ் பண்ணாத. ஈகில் நைட்டிங் அவிதமாக சொல்லுது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொன்று வந்து ஷிப்பை பார்க்குறோம். நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும் the way of the ship on the middle of the sea. Hallelujah. Alla idu or prayanathukku adayalamai irukkirathu. He sees our journey. Anna Solomon solla nadukadalila kappal pogudhu, adhu enna road irukudhu, enna irukku tractor irukku, enna irukku, adhu eppadi pogudhu, appadi anna valiya ennala paaka mudiyale, thanni ellathai moodi irudhu valiya kandupidikka mudiyadhu. Anala adhu vali kannaikku namakku vali theriyudhu. Hallelujah. இன்னைக்கு நமக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் எல்லா டைப்ஸும் எல்லா பேரபிளும் ரியாலிட்டியா இருக்குது. இன்னைக்கு நமக்குள்ள அது ரியாலிட்டியா மாறி இருக்குது. ஆமென். ஜேர்னி. சோலமன் நம்முடைய ஜேர்னியை பார்க்கிறான்.
மனவாட்டியினுடைய ஜேர்னியை பார்க்கிறான். ஹி சீஸ் அவர் ஜேர்னி. என்ன ஜேர்னி? ஜேர்னி ஆஃப் த பிரைட் அண்ட் த பிரைட் குரூம். ஹல்லேலூயா. செவன் சர்ச் ஏஜஸ். ஹல்லேலூயா. ஏழு சபை காலங்கள். இதுதான் அந்த ஷிப் பிரயாணம் ஆகிறது. இட்ஸ் அ ஜேர்னி. எ பேசு சிமிந்தா பெர்கம் தேத்தியரா சரதை பிளதல்பி அல்லவதைக்கா. ஹல்லேலூயா. ஷிப் வந்து ஜேர்னி வருது. அது எபேசியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு லவோதேக்கியால வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதை ஸ்தாபனத்துக்காரங்களால பார்க்க முடியாது. இந்த செவன் சர்ச் ஏஜஸ் பைபிள் ஃபுல்லாக இருக்கிறது, ஆனால் பார்க்க முடியலை. வெளிப்படுத்த விசேஷம் ரெண்டாவது ஆறாம் மூணாவது ஆறில் எழுதியிருக்குது. துல்லியமா நிறைவேறி இருக்கு. இது ஆக்சுவலா துல்லியமா நிறைவேறி இருக்கு. தேவன் இதை கன்ஃபார்ம் பண்ணுகிற பிரதர் பெனாம் பிளாக் போர்டில் வரையும் பொழுது அங்கே ஷெக்கேனா குளோரி வந்து பின்னால் இருக்க செவர்ல இவர் வரைஞ்ச மாதிரியே அங்கே வரைஞ்சிருக்கு. 400 பேர் அதை பார்க்கிறாங்க. பின்பு அது ஆகாயத்தில் வெளிப்படுகிறது. அந்த சந்திரகரணம் ஏற்படும் பொழுது போப்பு வந்து இஸ்ரவேலுக்குள்ள போகும் பொழுது இதே மாதிரி சந்திரகரணம் ஏற்படுத்து ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தை வானத்திலையும் வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தும் பொழுது என்ன ஈகிள் கிரை பண்ணுற ஷிப்பு போற பாதை நீ பாரு. இதோ ஷிப்பு போற பாதை நமக்கு தெரியுது. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. செவன் சர்ச் ஏஜஸ். நான் என்ன சொன்ன ஒரே சர்ச் ஏஜஸ்க்குள்ள என்ன சொன்னால் ட்வின்ஸ் இருக்கிறாங்க. ரெட்டையர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த ரெட்டையர்கள் இருக்கும் பொழுது அங்கே பேட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. டிசைனிங் ஆஃப் த பாடி வேர்டு ஆஃப் த லார்ட் என்று செய்தில்லை. இப்போ பெனா சொல்லுகிறார், நீங்கள் வந்து கேட்கறது, நீங்கள் பார்க்கறது, நீங்கள் டிசைன் பண்ணி மெசேஜை கேட்கும் பொழுது நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. இட் இஸ் ஆல் டிட்டர்மைன்ட் பை த டிசைன்மென் வி ஹாவ் அபவுட் வாட் வி ஹியர். He say, now our eternal destination is not altogether determined by what we see and what we hear. நீங்கள் வார்த்தை பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணலை தான் உங்களுடைய எட்டர்னல் டெஸ்டினேஷன். நீங்கள் முடிவாக சேர வேண்டிய அந்த இடத்தை அது தீர்மானிக்கிறது. பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு தீர்மானம், நான் இந்த வார்த்தையின்படி நடப்பேன்னா நீங்கள் நித்தியத்துக்கு போகிறீங்க. நீங்கள் அதை அப்படியே தூசியை தொலைச்ச மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சரியான தீர்மானம் பண்ணுறது. அதனால நம்ம கேட்குற மெசேஜை வந்து அதுக்கு அப்ளை பண்ணி நம்ம அதை ஒப்பு கொடுத்தால் நம்முடைய எட்டர்னல் டெஸ்டினேஷன் அங்கே தான் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நித்தியமான முடிவு அங்கே இருக்கிறது. அதனால் கேட்குற மெசேஜ் தான் நமக்கு முக்கியமானது. அதுக்கு எப்படி எப்படி யார் யார் செவி கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கிறது. லட்சக்கணக்கான டன் கணக்கில் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் புஸ்தகங்கள் இருக்கிறது. எந்த புஸ்தகத்தை படித்தாலும் அது அப்சல்யூட் ட்ரூத்து கிடையாது. இதுதான் அப்சல்யூட் ட்ரூத். முடிவான செய்தி எல்லாம் இதுதான். என்ன புஸ்தங்களை படித்து, நிறைய புஸ்தங்கள் இருக்குது. லைப்ரரியில் நிறைய புஸ்தகம் இருக்குது. புக் ஸ்டாலில் நிறைய புஸ்தகம் இருக்குது. ஆனால் அப்சல்யூட் ட்ரூத் இது தான். ஹல்லேலூயா. பெரிய படிப்பாளி மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் என்னச்சா சிலர் வந்து புஸ்தமாக அடிக்க வச்சுருப்பாங்க. அலமாரில் பார்த்தீங்கன்னா பெரிய 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 புஸ்தமாக இருக்கும். நம்ம இந்த வீட்டில் போனோம், இங்கே பெரிய படிப்பாளி எவ்வளோ பெரிய புஸ்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் புஸ்தம் வச்சா வீட்டில் ஷோரூமில் அப்படி வச்சுருப்பாங்க. நீங்கள் போனோடனே அந்த புஸ்தகத்தை பார்ப்பீங்க. பெரிய படிப்பாளி நம்ம நினைக்கிறேன். இதெல்லாம் அப்சல்யூட் ட்ரூத் கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் அப்சல்யூட் ட்ரூத். இதுதான் முடிவான சத்தியம். அது எல்லாமே இது காலப்போக்கில் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அப்சல்யூட் ட்ரூத் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே மாயை. எல்லா அறிவுகள், எல்லா இன்டெலிஜென்ஸும், என்ன பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு, மேத்மெட்டிக்ஸு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், எல்லாமே அப்சல்யூட் ட்ரூத் கிடையாது. ஆனால் இதுதான் அப்சல்யூட் ட்ரூத். ஹல்லேலூயா. இது உங்களுடைய எட்டர்னல் டெஸ்டினேஷனை தீர்மானம் செய்கிறது. நீங்கள் நித்தியமாக எங்கே போய் சேர்வில்லைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இது ஒரு ஜேர்னி. நம்முடைய ஜேர்னி இதுதான் சொல்லுது. அதை படித்து நிறைய நாலேஜை கொண்டு வரோம். அக்குமுலேட்டிங் நாலேஜ். அதெல்லாம் அப்சல்யூட் ட்ரூத் கிடையாது. இது உங்களுடைய வழியை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆரிஜின், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, இப்பொழுது நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய ஜேர்னி இப்போ எங்கே இருக்கிறது, இது எங்கே போய் முடியும். ஹல்லேலூயா. வேர் யூ கேம் ஃப்ரம்,
Where you go, go back. நீங்க எங்க திரும்பி போறீங்க எங்கத? எல்லாம் இதுதான் வெளிப்பு. இது அப்சல்யூட் ட்ரூத். அதனால் இட்ஸ் எ ஜேர்னி. அது எல்லாம் மனுஷன் என்ன புஸ்தகத்தை படித்தாலும் உலக வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படாது. அது அவனை வந்து சரியான இடத்துக்கு கொண்டு செல்லாது. நிறைய படிச்சுக்கலாம், பெரிய படிப்பாளின்னு பேர் வாங்கியிருக்கலாம், ரொம்ப படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரங்க, குறை சொல்ல முடியாது. எங்கள் பிள்ளைகளெல்லாம் படிப்பில் குறை சொல்ல முடியாது. உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி என்ன தெரிஞ்சிருக்காங்க? ஆண்டவருக்கும் அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது? லைஃப்பில் என்ன ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. கிறிஸ்ட் இஸ் ஜெலஸ் காட். கிறிஸ்து வந்து ரொம்ப வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவரை தவிர நம்ம வேற யாரையும் அதிகமாக நேசிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இட் டசன்ட் லைக் டு சம்படி டேக்கிங் இட்ஸ் பிளேஸ். அவருடைய ஸ்தானத்தை வேற ஒருத்தர் எடுத்துக்கொள்ள அவர் விரும்ப மாட்டார். ஒருவனுடைய மனைவி வேற ஒருத்தனை விரும்புவதை அந்த புருஷன் விரும்ப மாட்டான். வேற ஒருத்தனோட அவர் சிரித்து பழகி மாம்சபுறமாக பழகுவதை அவன் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். பொதுவாக மனைவியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். இவருடைய பிஹேவியர் சரியில்லை, இவள் வித்தியாசமாக பழகிறாள் என்று. அதே போல தான் கர்த்தர் வந்து நீங்கள் அவரை அதிகமாக நேசிக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரீ எமினன்ஸ், முதல் முதன்மை ஸ்தானம் அதை வேற ஒன்றுக்கு கொடுத்தால் அவருக்கு வந்து அது எரிச்சலை ஏற்படுத்தும். சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து சாத்தான் வந்து அப்படியே கத்தரை வெட்டி பிரிக்கிறான். அதெல்லாம் ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. பிள்ளை பெண் பிள்ளைகளுக்கு 12 வயசுலேயே மெச்சூரிட்டி வந்துருதான். ஆம்பளை பையங்களுக்கு 13-14 தான் வருதான். சில பையங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சா வரும்னு பார்த்தா கல்யாணம் முடிஞ்சாலும் வரமாட்டேக்குது. குழந்தை பெற்றா வருமானு பார்த்தா குழந்தை பெற்றா கூட வரமாட்டேக்கு. இன்னும் மெச்சூரிட்டி வரல, இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, தன் வாழ்க்கையை குறித்து இன்னும் இல்லை. அதனால் பிரதர் பிரணாம் சொல்லியிருக்கிறாரு, ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி ஆண்பு பையங்களுக்கு 13-14 வயசில் வருமா. சிலருக்கு ஒரு சிலருக்கு ரேர் கேஸாக வருவதே இல்லை, குழந்தை பெற்றாலும் கூட வருவதில்லை, நிறைய பேர் கூட வருவதில்லை. அதனால் பாருங்கள் என்ன சொல்கிறது, பிரணாம் என்ன சொல்லுங்கள், அந்த ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வரும் வரைக்கும் அவங்க செய்த தவறுகளை ஆண்டவர் மன்னிக்கிறார். அது கணக்கில் வைக்கலை. அந்த அந்த 13-14 வயசான பிறகு தான் கணக்கில் வைக்கிறாராம். ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 6 வயசு 7 வயசுல யூடியூப்பை பார்க்குது. அது யூடியூப்பிலே தான் இருக்கும். அது சேரில் உட்காந்தா மற்ற பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்காது, அதே மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம எங்கேயாவது போய் சுற்றிக்கிட்டு வந்தாலும் அது நம்ம அது போக சொல்ல கம்ப்யூட்டரில் உட்காந்துச்சு, இது மாதிரி நம்ம 2 மணி நேரம் கழித்து வந்தாலும் அந்த 2 மணி அங்கே தான் இருக்கும். இன்னும் ரொம்ப நேரம் பார்த்துட்டா எலும்பு அப்படின்னாட கேட்காது. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கு, இப்போ என்ன சத்தியம் தெரிய போகுது, அது கொஞ்சம் பெருசாக வந்த பிறகு சத்தியத்தை தெரிஞ்சு ஞானஸ்தானம் எடுக்க போகுது அப்படின்னு பேரண்ட்ஸ் நினைப்போம். இப்போ வந்து சின்ன வயசுலேயே அதுகளுக்கு எல்லாம் யூடியூப் தெரியுது, ஏன் சத்தியம் தெரிஞ்சானே. விதை பிரணாமிக்கு 7 வயசில் ஆண்டவர் பேசினார், டோன்ட் ஸ்மோக், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனி வே, வென் யூ கெட் வெல் ஓல்டர் யூ வில் ஹாவ் எ மினிஸ்ட்ரி. நீ ஸ்மோக் பண்ணாத, ட்ரிங்க் பண்ணாத, நீ உன் சரீரத்தை எந்த விதத்திலும் நீ கெடுத்து கொள்ளாத, நீ பெரியவனாகும் பொழுது உன்னை குறித்து உனக்கு ஊழியம் இருக்கிறேன்னு 7 வயசுலே ஆண்டவர் பேசினாரு. இன்னைக்கு 7 வயசுலே கத்தருக்கு ஒப்பு கொடுக்கலாமே, இன்னைக்கு 7 வயசுலே பரிசுத்தாய் பெறலாம். நம்ம சபையில் இருக்க பிள்ளைகள் 7 வயசுல பரிசுத்தாய் பெறலாம். அந்த ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டாம், இப்பொழுதே அந்த பிள்ளைகள் பரிசுத்தாய் பெற முடியும். ஆண்டவர் 7 வயசுல பேசினார். 7 வயசுல யூடியூப் பார்க்க தெரியுது, கம்ப்யூட்டரை ஆபரேட் பண்ண தெரியுது. எப்படி பார்த்தீங்களா, ஹவு கேன் ஐ ஓவர் கம். பிரணாமன் செய்தி கொடுத்துருக்காரு, ஹவு கேன் ஐ ஓவர் கம், எவ்விதமாக நான் ஜெயம் கொள்வது எப்படி அப்படிங்க செய்தில பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், பிசாசுனுடைய ஒவ்வொரு தந்திரங்களையும் நம்ம அறிய வேண்டுமா. ஹவு கேன் ஐ ஓவர் கம். Overcome means to recognize the devil in every one of his tricks. சாத்தானையும் அவனுடைய தந்திரங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம அறிவதுதான் நம்ம ஓவர்கம். முதல்ல சாத்தான் அவனுடைய தந்திரம். இந்த மனுஷன் என்ன நோக்கத்தில் வாடுறான், நீ யார்கிட்ட ஃபோன் பேசினாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒரு கேள்வியை நம்மகிட்ட கேட்டு நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நம்ம அவரை பற்றி நம்ம ரேட்டை இறக்கி பேசினான்னா அவன் ரெக்கார்ட் பண்ணிடுவான், கரெக்டாக அந்த ஆள்கிட்ட போய் கேட்டுருவான். காரில் ஊழியக்காரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அவன் ரெக்கார்ட் பண்ணிடுவான், ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆள்கிட்டே போட்டு கேட்பான், பாரு உன்னை பற்றி இவர் பாச சாமியல் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவன், நம்மகிட்ட கேள்வி கேட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவான், நமக்கு தெரியாது நம்ம ஜாலியாக பேசுவோம், அவன் ரெக்கார்ட் பண்ணிவிடுவான். ஓவர் கம் மீன்ஸ் டு ரெகனைஸ் த டெவில் இன் எவ்ரி ஒன் ஆஃப் ஹிஸ் ட்ரிக்ஸ். பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் நம்ம ரெகனைஸ் பண்ண வேண்டும். பிசாசு ஒரு சிந்தை தான், பிசாசுன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிரதர் பிரணாம் சார், ஏ ரியல் டெவில், உண்மையிலே பிசாசு இருக்கிறான். நம்ம வந்து அவனுடைய தந்திரத்தை அறியும் பொழுது, அவன் நமக்கு விரோதமாக இருக்கிறான் என்று அறிந்தால் நம்ம அவனை வந்து ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இரு, அவனுக்கிட்ட வந்து அவனுக்கு அவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் ஏற்கனவே பிசாசை ஜெயிச்சவர். ஹல்லேலூயா. சாத்தான் தந்திரமா வர்றான், நம்மகிட்ட தந்திரமா பேசுறான்னா உடனே ஜாக்கிரதை ஆயிரும். சரியா வேண்டாத வார்த்தைகளை பேசிடக்கூடாது, அவன் அதை பிடிச்சுக்கிடுவான். அவர் நீங்க அப்படி சொன்னீங்களே, அவர் அப்படி சொன்னாரு அப்படின்ருவான். ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு இப்போ ரொம்ப தந்திரமா இருப்பான். பிரசங்கத்தை வந்து கேட்கறது எதுக்கு, குற்றம் கண்டுபிடிக்க கேட்கறது, ஏதாவது பாஸ்டர் பேசுற குற்றம் கண்டுபிடிக்க, யூடியூப்ல போட்டிருக்காரு அதை குற்றம் கண்டுபிடிக்கிறது, இது பிசாசுடைய தந்திரம். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கறது இல்லையே, எல்லாமே வார்த்தையின்படி இருக்கும் பொழுது என்ன குற்றம் கண்டுபிடிக்க முடியும், முடியாது. இப்பொழுது சாத்தான் அவனுடைய ட்ரிக்ஸை காண்பிக்கிறான். ட்ரிக்ஸை வந்து நம்ம அறியும் பொழுது அவனுடைய ரெகனைசிங் இஸ் ட்ரிக்ஸ். அவன் இந்த கடைசி காலத்தில் அவன் எப்படி வர்றான், செர்பன்ட் அப்பான் த ராக் வரும் பொழுது நம்ம கண்டுபிடிச்சிட்டேன்னா இதை நம்ம ஜாக்கிரதையா இப்ப ஜெயிச்சிருவோம். ஹல்லேலூயா. கண்டுபிடிக்கலன்னா நம்ம அவன் நம்மளை ஜெயிச்சிருவான். அதனால அதை ரெகனைஸ் பண்ணுறது தான் முக்கியம். He is a devil, he is against you, then to overcome. அவன் நமக்கு விரோதமாய் இருக்கிறான், இவன் நமக்கு விரோதமாய் இருக்கிறான், இவன் ஒரு பிசாசு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அவனை ஜெயிச்சிருவோம். You must recognize the God in you is greater and mightier than he is. அவர் வந்து நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Already overcame him. அவனை ஏற்கனவே அவர் ஜெயிச்சு விட்டார், நம்மளை ஜெயிக்க முடியாது. Amen. அதனால் இந்த வேர்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல். இந்த நேரத்துக்குரிய செய்தி ரொம்ப பவர்ஃபுல். இதை வந்து பவர்லெஸ்ஸாக மாத்துறதுக்கு சாத்தான் பிரயாசப்படுறான். என் டைம்ஸ் எவான்ஜெல் இஷ்யூ, என் டைம்ஸ் சீடு என்ற செய்தி, 62:3-19 கொடுத்த செய்தியில் பிரதர் பெனாஸ் சொல்கிறார். அவருடைய சபைக்கு வந்து ஒரு யங் கேர்லை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த யங் கேர்ள் 17 வயசு. த கேர்ள் கேனாட் லீவ். அது brought a little girl in there on a stretcher. ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்துருக்காங்க. கேன்சர் வியாதி இருக்கிறது, ரொம்ப பரிதாபமான நிலைமை. த கேன்சர், த கேர்ள் கனாட் லீவ். லிட்டில் சைல்ட் ஆஃப் 17 இயர்ஸ் ஓல்டு. இப்போ பெனா மேனேஜர் ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறார், நான் அந்த கேலை தொட மாட்டேன். ஐ நெவர் ஹஸ் மச் அஸ் டச்சுடு ஹேர். அதனால் இப்போ நீங்கள் கவனிங்க, நான் பண்ற பிரசங்க அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்பொழுது நான் வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறேன். அவர் போய் வார்த்தையை புல்பீட்டில் போய் வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறார். வார்த்தையை பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த கேர்ள் வந்து எழும்பி நிற்கிறாள். ஹல்லேலூயா. எல்லா பெண்ணை போல ஆயிட்டா, ஒரு சின்ன கேன்சர் கூடிய அறிகுறியே இல்லை. ஹல்லேலூயா. இன்ஸ்டன்ட்லி ஹீல்டு. ஹல்லேலூயா. த வேர்ட் ஹீல்டு ஹர். So instantly, until she got up and walked away, is all right now. அவள் வந்து எழுந்து நடக்கிறாள், எல்லாமே சரியாயிற்று. Can't find a trace of it anywhere. அவளுடைய உடம்புல கேன்சருக்குரிய அறிகுறிகளே இல்லை. அது என்னது? The word is God's life and God's power. Hallelujah. அந்த வார்த்தைக்கு தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. The word heals us. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. 107:20 வாசிக்கிறோம், When you receive the word, you receive Jesus, for he is the word. நீங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வார்த்தையானது ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல இந்த நேரத்துக்குரிய பிரசங்கம், இப்பொழுது இங்க புல்பீட்ல பண்ணுற பிரசங்கம் வந்து God's life, God's power இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க உண்மையிலே அதை ரிசீவ் பண்ணினா உங்களுடைய prayer request is answered. ஹல்லேலூயா. Your body is healed. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்?
இதோ என்ன சொன்னால் God spoke to me என்று நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. அதனால ஹோலி கோஸ்ட்னா என்ன? ஹோலி கோஸ் இஸ் பர்சனல் ரெவலேஷன் ஆஃப் ஹூ கிரைஸ்ட் இஸ் ஃபார் யூ. கிறிஸ்து யார் என்று உங்களுக்கு அது வெளிப்படுத்துவது தான், அதுதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். Well, I know it spoke to me in my heart. அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லும் பொழுது, உடனே உங்களுக்கு வந்து அந்த மிரக்கிள் நடக்கிறது. ஹல்லேலூயா. நடக்கும் பொழுது நீ ஒரு சவரம் சொல்ல, நீ அந்த இடத்துல உட்காராத, நீ மற்றவங்ககிட்ட பேசாத, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும் பொழுது வார்த்தையின் வல்லமை தெரியல, வார்த்தைக்கு வேல்யூ தெரியல, தூங்குறவங்களுக்கு வார்த்தையினுடைய அருமை தெரியல. வார்த்தையை நல்லா கவனிங்க. ஹீல், இது உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். வார்த்தையை கேட்கும் பொழுதே சுகம் வரும். வார்த்தையை கேட்கும் பொழுதே வல்லமை ஏற்படுகிறது. நம்ம இன்னைக்கு அவிதமான வார்த்தையை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வந்து ப்ளீடிங் வேர்டு, ஃப்ரெஷ் வேர்டு. இது நம்மளை கிளின்ஸ் பண்ணுறது, இது நமக்கு பெர்ஃபெக்ஷனை கொண்டு வருது. இந்த வேர்டு நமக்கு கடைசியாக பாடி சேஞ்சை கொண்டு வருது. ஹல்லேலூயா. கீப் அஸ் கிளீன். இந்த வார்த்தை வந்து நம்மளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்கிறது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் என்னுடைய சபையை ஏற்படுத்துகிறேன். என் சபையில் என்ன சென்றால் அதை கரைதரையற்றதான சபையாக மாற்றுகிறேன். நான் அவளுக்கு நான் வந்து நல்ல ஊழியக்காரனை கொடுக்கிறேன். அவள் அந்த ஊழியக்கார தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் வரும் பொழுது அவர் ஸ்கிரீம் பண்ணுகிறார், இது தவறு என்று சொல்லுகிறார். நான் அவங்களை ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்லேருந்து விலக்கி அவங்களை பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையில் நான் ஜெயத்தை கொடுத்து, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து, பிறகு நான் அவங்களை ரிசீவ் பண்ணி கொள்ளுவேன்னு சொல்லி இப்படி ஆண்டவர் தம்முடைய சபையின் மேல் அவிதமான ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவிதமான ஒரு மாஞ்சியோடு கூட இருக்கிறார். அதனால அந்த வேயை நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஆகாயத்திலே கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலிலே கப்பலுடைய வழியும், ஒரு கன்னிகை நாடின மனுஷனுடைய வழி இன்னைக்கு அது ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. சோலமனுக்கு ரிவீல் ஆனகாது, நமக்கு இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அந்த வழியை அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த விதமான வெளிப்பாடு, அந்த ரெவலேஷன் வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த மிஸ்ட்ரியை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. புக்கு ஓப்பன் ஆகியிருக்கிறது. நம்ம எங்கே எங்கே இருக்கிறோம் என்று எல்லாத்தையுமே ஆண்டவர் ரிவீல் பண்ணியிருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷமானது உங்களுக்கு ஹீலிங் தரும். இந்த சந்தோஷம் உங்களுக்கு அங்கே மிரக்கிள் கொண்டு வரும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை, அட்மாஸ்பியரை மாற்றும். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடைவான். வெளிப்பாடு வந்து என்ன அந்த பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்மளா ஜெபிக்கலாம்.